கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கும்போது பரலோகத்துக்கு பணி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே அருமையான மாலை வேலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். 20வது நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 19 நாளும் கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தேவரீரின் காரணத்தினாலே எங்களை அணைத்து கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய நாளிலும் இந்த மாலை வேளையிலும் துதித்து பாடும்படியாக, தேவரீரை ஸ்தோத்திரிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக, வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் எங்களுக்கு அளித்தபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தேவரீர மக்கள் நாங்கள் வளருவோம், விசுவாசத்துல தேவரீரமோடு இருக்கிற ஐக்கியத்துல இன்னும் நாங்கள் பலப்படுவோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே பெரியவர், நீரே சிறந்தவர், நீரே உன்னதர். இவைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீரே மகத்துவமான பெரிய காரியங்களை, அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பழைய பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆர் இவர் ஆராரோ இந்த அவனியோர் மாநிலரே என்கிற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். Hold on.
அனைவரும் எழுந்து பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். அதற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி, இயேசு பிறந்தது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல, உலகத்தில் எல்லா மக்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு இரட்சகர். அவரால் எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை தர முடியுன்ற அந்த ஒருவர் பிறக்கிறதுனால, அந்த ஒருவர் மண்ணிலே உதிக்கிறதுனால எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பேர் ஒளி வீச போகிறது. எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கின்றார் அவர், யாராக இருந்தாலும் சரி. அதில் ரொம்ப முக்கியமான காரியம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை தான் சொல்கிறார். வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணுகிறார், அவர் கிரியை செய்கிறார். வார்த்தையாகவே இருந்தவர் நம்மை அப்படி தான் உருவாக்கினார். வெறும் மண்ணு, வெறும் சுவாசம் அப்படி இல்லை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா எப்படி உண்டாக்குவோமாகன்னு சொல்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த திருத்துவ தேவன் அங்கே பேசுகிறாரு, நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமாக. அந்த வார்த்தையை அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பூமியிலிருந்து அவனை எடுக்கிறார். வார்த்தை தான் ஆதாரம், வேத வசனம் தான் ஆதாரம். வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நம்ம பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, வேதத்தில் நம்ம படிக்கிற கேட்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிற அல்லது வாழ்க்கையை அழிக்கிற காரியமாக இருக்கிறது எது? வார்த்தை. அதனால சொல்கிற ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவில் எதை பேச போகிறீங்க, நாவில் எதை சொல்ல போகிறீங்க, நாவில் எதை பண்ண போகிறீங்க, அது விளையாட்டாக சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் சரி, ஆனால் நடக்க போகிற சம்பவம் என்னவோ ஒன்று தான். அதனால தான் தேவன் வார்த்தையாக இருந்தவர். அவர் மண்ணில் வந்தார், அவர் நமக்காக வந்தார். இந்த பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான், இருளிலே ஒளியாக வெளிச்சத்தை தந்த தீபமே. இருளான உலகத்தில் அவர் எப்படி வந்தார், அவர் தீபமாக வெளிச்சமாக மனுஷனுக்கு வழிகாட்டியாக நம்பிக்கையாக நித்திய ஜீவனை தருவேன் என்கிற அந்த முழு ஆதாரத்தோடு அவர் வெளிப்பட்டார். அதனால அந்த மாலை வேளையில் வந்திருக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும், அதை புரிஞ்சுக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறோம். இந்த பாடல் அப்படிப்பட்ட பாடல் தான், பாடி நம் தேவனை ஆராதிப்போம். ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே மாதுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே மாதுவேலரே, மனிதனை மீட்க வந்த ஓசுவே மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த இயேசுவே மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, உன்னை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகளாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே மாதுவேலரே, மனிதனை மீட்க வந்த ஓசுவே மாதுவேலரே. ஓ, இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக ஓசுவே மாதுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே, எங்கள் இயேசுவே மானுவேலரே.
சாபத்து கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானீர் சிலுவை மீதியிலே. சாபத்து கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானீர் சிலுவை மீதியிலே. பாவத்து சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, எனக்காய் செலுத்தி விட்டாரே. பாவத்து சம்பளத்தை நான் செலுத்த இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த இயேசுவே மானுவேலரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே, மனிதனை மீட்க வந்த எங்கள் இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த ஓ இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த எங்கள் இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மனிதனை மீட்க வந்த ஓ மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே, ஏ மனிதனை மீட்க வந்த ஓ மனிதனை மீட்க வந்த ஓ மனிதனை மீட்க வந்த இயேசு பிறந்தா சந்தோஷமே, எங்கும் மிகுந்த ஆனந்தமே. இயேசு பிறந்தார் ஆஹா எங்கும் மிகுந்த பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவன் நம்மை மகனாக மக்களாக எப்பொழுது தெரிந்து கொண்டார்? யோவான் 15 கடைசி வார்த்தை சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வந்த பிறகு இல்லை, இது இயேசுவாக வந்த பிறகு நம்மளை நினைச்சார் இல்லை. உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை யோசித்து, நம்மை சிந்தித்து, என்ன நடக்கும் எல்லாமே தெரிந்து, அப்பொழுதே தன்னை என்ன பண்ணினார், ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தவர். தெரிந்தே எல்லாம் செய்தார் அவர், எதுவும் தெரியாம திடீர்னு எதுவும் நடக்கல. ஜீவனை கொடுக்கும்படியாகவே வந்தார், பாவியை மீட்கும்படியாகவே வந்தார், நம்மோடு கூட ஐக்கியத்தை உருவாக்கும்படியாகவே வந்தார், நம்மை நேசிக்க அன்பு கூறும்படியாகவே வந்தார். அழிந்து போகிற இந்த வாழ்க்கையை அவர் நித்திய வாழ்க்கையாக மாற்றும்படியாக வந்தார். இப்ப அப்படிப்பட்ட ஒரு பாடலை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை கண்டீரே, நேசித்தீரே, அதனால் யோசித்தீரே, அதனால் உம்முடைய மகனை எனக்காக தந்தீரேன். பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். நீரே நேசித்தீரே,
யோசித்தீரே என்னை நினைத்து கொள்ளவே மகனை தந்தீரே அதனால் யோசித்தீரே என்னை நினைத்து கொள்ளவே உம் மகனை தந்தீர் உலகத்தோற்றத்திற்கும் முன்பாகவே அழைக்கப்பட்டீரே உலகத்தோற்றத்திற்கு முன்பாகவே அழைக்கப்பட்டீரே கொடுத்தீரே உம்மை எனக்காகவே காண்பித்தீரே என்மேல் உந்தன்பை கொடுத்தீரே உம்மை எனக்காகவே காண்பித்தீரே என்மேல் உந்தன்பை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே
ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை குறித்து யோசித்தவர், எங்களை குறித்து சிந்தித்தவர், எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்களுக்காக மீட்கும் பொருளாக வந்தவர், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்க முடியாத சொந்த குமாரனையே ஆவியை எங்களுக்காக அனுப்பினீர, சரீரத்தில் அனுப்பினீர, எங்களுக்காக வாதிக்கப்படும்படியாக, தண்டிக்கப்படும்படியாக, எல்லா சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலையாகும்படியாக, தேவனுடைய ஐக்கியத்திலும் ஐஸ்வர்யத்திலும் சம்பத்திலும் நாங்கள் தேவரீர் நாங்கள் ஐக்கியமாக இருக்கும்படியாக, மகனை நீர் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். மகன் மூலமாக உண்டாகுகிற சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் சம்பூர்ணங்களாலும் கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உம்மை துதிக்க பாட கர்த்தர் நீர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதிகமாக துதிக்கும் தேவரீர் உம்மை புகழவும் உம்மை போற்றி பாடவும் கர்த்தர் எங்கள் இருதயங்களை திறப்பீராக. எங்கள் நாவுகளை தேவனை துதிக்கிற துதியால் நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்க போகிற வார்த்தை எங்களுடைய உள்ளான மனுஷனை புதிதாக மாற்றி புதிய எண்ணங்களையும் புதிய ஆற்றல்களையும் உண்டாக்கட்டும். ஆவியானவர் நீர் எங்கள் எண்ணங்களிலே நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். வார்த்தையை நாம் கேட்போம். இது குடும்ப ஐக்கிய ஆராதனை. இந்த ஆராதனை கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறேன். பல தலைப்பின் கீழே குடும்பங்களை குறித்து, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து பேசணும் அப்படின்ற ஒரு ஏவுதலோடு ஆரம்பிக்கப்பட்ட ஆராதனை. தொடர்ச்சியாக அந்த பல சூழ்நிலையில பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் தற்சமயம் அது அடுத்த வருடத்திலிருந்து இந்த ஆராதனை குடும்ப ஐக்கிய ஆராதனை இல்லை. அதுக்கு பதிலாக சில லீவ் டேஸ், நமக்கு நிறைய கவர்மெண்ட்லி ஹாலிடேஸ் வரும் இல்லையா, அந்த டைம்ல இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு விசேஷித்த ஆராதனைகளாக வைக்கப்பட்டு அன்றைக்கு அது பேசப்படும். குடும்பத்திற்கான ஒவ்வொருவரத்தை குறித்தும் 2 செஷனா பிரிச்சு, இல்லை 3 செஷனா கூட பிரிச்சு, காலை மதியம் மாலைன்னு 3 செஷனா பிரிச்சு, காலையில ஆண்களுக்காகவும் மதியம் பெண்களுக்காகவும் இரவுல சிறுவர்களுக்காகவும் இல்லை வாலிபர்களுக்காக அப்படி 3 பிரியுது. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து வாலிபர்களுக்கான ஒரு ஆராதனை அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு வாலிப பிள்ளைங்க மட்டும் 13 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற வாலிபர்கள் அதுக்குள்ள வந்து கலந்து கொள்ளலாம், மற்றவருடைய அழைத்து கொண்டு வரலாம். அந்த ஒரு காரியத்திற்காக இந்த காரியம் நிறுத்தி வைக்கப்படுகிறது, அதனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அதனால இந்த குடும்ப ஐக்கிய ஆராதனையில சில ரொம்ப முக்கியமான காரியங்கள், அடிப்படை காரியங்கள், பேசிக் திங்ஸ் டு லீவ் இன் யுவர் ஃபேமிலி. நிறைய நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு வெறும் பக்திக்குரிய சில காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது, நல்லது. ஆனால் பக்தி என்பது வெறும் சாதாரணமா ஏதோ ஜெபிப்பதும் பாட்டு பாடுவதும் பைபிள் படிப்பதும் அல்ல. காலையில் நம்ம பார்த்தோம் பக்தினா என்ன, பக்தி வைராக்கியத்துக்கு என்று, எதுக்கு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்ன்ற. எது செய்யணுமா, நீங்க உங்களுடைய பக்தி நல்ல கிரியைகளை செய்யும்படியாக உதவி செய்யணும்ன்ற. நல்ல கிரியைகளை செய்ய முடியலன்னா அந்த பக்தி என்னத்துக்கு, ஹலோ புரியுதா உங்களுக்கு, நல்ல கிரியைகளை செய்ய வைக்கலன்னா அந்த பக்தி என்னத்துக்கு. ஒரு மனுஷனுக்கு உதவ முடியல, ஒரு மனுஷனை மன்னிக்க முடியல, ஒரு மனுஷனை நேசிக்க முடியல அப்படின்னா அந்த பக்தி அது தேவையில்லாதது, வேஸ்ட். அந்த பக்தியை எந்த விதத்திலும் உபயோகம் இல்லை. சும்மா வயிறாக்கி இதை காட்டிட்டு என் மதம் இப்படி, என் கடவுள் இப்படின்னு காட்டுறதுக்கு வேறு பக்தி இல்லை. பக்தி என்பது மற்றவர்களை வாழ வைக்கிறது, ஆண்டவர் மீது இருக்கிற மரியாதையை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுகிறது, நம்முடைய அன்பின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, நம்பிக்கையின் மூலமாக, நம்முடைய கிரியைகளிலே காண்பிப்பது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால, நம்புறதுனால உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை அன்பு கூறுறேன், உன்னை மன்னிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்றேன் இல்லையா. இப்ப நிறைய நேரத்துல கிறிஸ்தவ குடும்பங்களில் அப்படிதான் மாறிடுது. எப்படி மாறிடுது, பக்திக்குரிய குடும்பங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எந்த நற்கிரியைகளும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டாரை உனக்கு சத்ருவாய் இருக்கிறார்கள். நிறைய நேரத்தில் நம்ம அதிகமா சோர்ந்து போகிற இடம், அதிகமா நம்ம அவமானப்படுகிற இடம் எதுவாய் மாறிடுது, குடும்பமும் மாறிடுது. அதே போல அதிக ரிவெஞ்ச், அதிக பழிவாங்குதல், பழிவாங்குற சிந்தனை, கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய அந்த பாவத்தை செய்யற இடம் எங்க மாறிடுது, அது குடும்பமா மாறிடுது. புருஷன் மனைவி மேல காழ்ப்புணர்ச்சி, மனைவிக்கு புருஷன் மேல காழ்ப்புணர்ச்சி, பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் மேல காழ்ப்புணர்ச்சி, அவங்க மேல ஒரு கோபம், இந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பிசாசு என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்துட்டான்.
அதனாலதான் குடும்பத்துல இப்ப யார் முக்கியமானவர்கள் அது முதல்ல தெரிஞ்சிடணும். குடும்பத்துல இப்ப யார் மிகவும் முக்கியமானவர்கள், அந்த ஒரு ஆள் சேஞ்ச் ஆயிட்டா அந்த முழு குடும்பமும் என்ன பண்ணப்படும், அங்க மாற்றப்படும். யார் அந்த ஒரு ஆள் அப்படின்னா, நீதிமொழிகளை சொல்றாரு, புத்தி உள்ள ஸ்திரீ அவள். யார் அவள்? ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ அந்த வீட்டுல இருந்தா அந்த முழு குடும்பம் மாற்றப்படும். சரியில்லாத புருஷனை கூட சரியாக்கிடலான்றார். அதுக்கு ரொம்ப முக்கியமான சில காரியங்களை ஒன்று பேதர் மூன்றாவது அதிகாரம் 1-6 நாம் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 2 எப்படி சொல்றாருன்னா, ஸ்திரீகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவேளை வசனத்திற்கு ஏற்றபடி அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உங்க புருஷன் இல்ல, கோபப்படாதீங்கன்றார். என்ன பண்ணாதீங்க, நீங்க கோபப்படாதீங்க, அவன் மேல எரிச்சல் ஆவாதீங்க, அதெல்லாம் ஒண்ணு மாற்றாத. அவரை எது மாற்றும் அப்படின்னா சொல்றாரு, உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே அவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். குடும்பத்துல உங்க பையன் சரியில்லை, குடும்பத்துல இருக்கிற ஒரு நபர் யாரோ ஒருத்தர் சரியில்லை, எப்படி மாற்றுறது? ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், யாராருக்கோ பண்ணி ஒன்னும் நடக்கல. உங்கள் நடக்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக அங்க என்ன பண்ணும், மாற்றம் ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு யோசிக்கலாம், நம்ம என்னங்க அப்படி நான் கெட்டதா செஞ்சிடறேன், அந்த கேள்வியே தப்புதான். முதல்ல நம்ம ஒண்ணு ஆண்டவர் அளவுக்கு சார்ந்த குணத்திலையும் அமைதியில் உள்ள குணத்திலையும் என்ன பண்ணிரல, ஒன்னும் வளர்ந்துடல, வளர்ந்து கொண்டே வருகிறோம். ஜெபிக்கும் போது வேதவசனத்தை அறிந்து கொள்ள விசுவாசிக்க விசுவாசிக்க அவருடைய குணங்களை போலவே நாம் மாறிக்கொண்டு வருகிறோமே தவிர, ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அதனால நான் முற்றிலும் முழுமையா வந்துட்டேன் சார்ந்த குணத்துல. என்ன மாதிரி குணத்துல அடிச்சுக்கவே முடியாதுன்னா யாரும் சொல்லவே முடியாது. நமக்குள்ள சில மாற்றங்களை ஆவியவர் எதிர்பார்க்கிறார், அவர் செய்ய ரெடியா இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒப்படைக்கணும். அந்த 2 அதான் சொல்லி கொடுக்குறாரு, உன் நடக்கையை மாத்திட்டீனா ரொம்ப எளிதா என்ன பண்ணிடலாம், நீ அவங்கள ஆதாயப்படுத்தலாம் சொல்றாரு. 1. 3 சொல்றாரு, உலகத்துல ஒரு சாரார் பெண்கள் உண்டு, அதாவது புத்தி இல்லாத பெண்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் குடும்பம் பாத்தீங்கன்னா சமாதானமா இருக்காரு. குடும்பத்தை பாத்தீங்கன்னா கட்டி எழுப்ப முடியாமல் இருக்கும், ஏன் மாறுன்ற அளவுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கும், பரிசுத்தம் இல்லாம இருக்கும், ஒரு ஒழுக்கம் இல்லாம இருக்கும் குடும்பத்துல. அப்ப அந்த பெண்களை தான் ஒரு புத்தி இல்லாத பெண்கள்ன்றாரு. என்ன புத்தி இல்ல, கடவுளை குறித்த அறிவில்லை, கடவுளுடைய வழிகளை குறித்த ஞானம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா வார்த்தை தான், தேவனுடைய வசனமும் ஆவியானவர் தான் கடவுளை குறித்த நமக்கு அறிவிக்கிறார்கள். அப்ப ஆ வார்த்தையும் இது வந்து கேட்டதில்லை, ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப வாழ்க்கை குறித்து என்ன பண்ண முடியாது, அவர்களால அறிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கை எப்படி கொண்டு போவது, வாழ்க்கையில இருக்கிற காரியம் சில காரியங்களை எப்படி சரிப்படுத்துவது, நல்லா இருக்கிற குடும்பத்தை எப்படி இன்னும் சமாதானம் உள்ளதாய் மாற்றுகிறது தெரியாது அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, புத்தி இல்லாததுனால தங்கள் கைகளினாலே அதை என்ன பண்ணுகிறார்கள், இடித்து போடுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். சரி, அப்ப என்ன பண்றது, அப்ப புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்றாரு. அந்த புத்தி இல்லாதவர்கள் எப்படி புத்தி இல்லாம போயிட்டாங்கன்னா, தங்களுடைய முழு மனதையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க. என்ன வட்டம் அது? மயிரை பின்னுதல், பொன்னாம்பரங்களை அணிந்து கொள்ளுதல், வெளியேற பெற்ற உயர்ந்த வஸ்திரங்கள். இந்த 3 உயிரே கொடுக்க சொன்னாலும் கொடுப்பாங்க அவங்க. எதுக்காக? முடி, உடை, அப்புறம் ஆபரணம். இது 3 அவங்களுடைய வாழ்க்கை. இதுக்காக எவ்வளவு கடினமா வேணா வேலை செய்வாங்க, இதுக்காக எவ்வளவு கடினமா வேணா படிப்பாங்க, இதுக்காக எவ்வளவு கடினமான அல்லது பாபமான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னவங்க செய்ய ரெடியா இருக்கிறாங்க இந்த 3 காரியத்திற்காக. ஏன்னா அவங்க மனதுல இந்த உலகம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை வச்சிருக்குது, ஒரு ஃபேக்டை வச்சிருக்குது. என்ன, நீ வந்து நல்ல உடை, நல்ல ஆபரணம், நல்ல சிகை அலங்காரம் இதெல்லாம் இருந்தாதான் இந்த உலகம் உன்னை என்ன பண்ணும், மதிக்கும். அதுதான் உனக்கு நல்ல மதிப்பு என்ன பண்ணும், கொண்டு வரும் சொல்லி கொடுத்துருக்குது. அதனால நீங்க கேட்டு பாருங்க, எதுக்கு வேலை செய்யறோன்னா 2 காரணம் தான் சொல்லுவாங்க. 1, சாப்பிடுறதுக்கு. இன்னொன்னு என்ன பண்றது, நல்லா அனுபவிக்கிறதுக்குன்னு. அப்ப சம்பாதிக்கிறதுக்கு பணம் தேவையா இருக்குது. தேவையான பணம் எதுக்காக உபயோகப்படுறதுன்னா, வெறும் சாப்பிட்றதுக்கும் வெறும் என்னுடைய தேவைகளுக்கு மாத்திரம்தான், வெறும் ஆடம்பரத்துக்கு மாத்திரம்தான், என்னுடைய நன்மதிப்பாய் நான் நினைக்கிற இந்த காரியங்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நினைச்சா, அப்ப அது என்ன வாழ்க்கை, அது புத்தி இல்லாத வாழ்க்கை. ஏன், இந்த காரியங்கள் நிலையானவைகள் அல்ல. உன் முடி நிலையானது கிடையாது, உன் உடை நிலையானது கிடையாது, உன் ஆபரணமும் நிலையானது அல்ல. இது ஒரு புத்தி இல்லாத, ரட்சிக்கப்படாத, நிலையற்ற வாழ்க்கையில வாழ்க்கிற ஒரு பெண் வாழ்ந்தா பரவாயில்ல, அவங்க அப்படி நினைச்சா பரவாயில்ல. ரட்சிக்கப்பட்ட பெண்களா இருக்கிற நீங்கள் யார்? வேதவசனங்களை நித்திய ஜீவ வாசிகள் என்று சொல்லுகிறது, நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட வாழ போகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்,
அழிந்து போகிற அலங்காரத்தை கொண்டு அல்ல, அழியாத அலங்கரிப்பை கொண்டு என்ன பண்ண வேண்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அலங்கரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எதை கொண்டு அலங்கரிக்க வேண்டும்? அழியாத அலங்கரிப்பு. அந்த நான்காவது வசனத்தை பேசுறார் 1 பேதுரு 3:4 சொல்றாரு, தேவன் ரட்சிக்கப்பட்ட புத்தி உள்ள பெண்களுக்காக அழியாத அலங்கரிப்பை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த அலங்கரிப்பு என்னன்னா, ரெண்டு குணாதிசயத்தை எடுத்து காண்பித்து, இந்த ரெண்டு குணாதிசயமும் எந்த பெண்ணுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதோ, எந்த பெண் இதுக்காக ஜெபிக்கிறாளோ, எந்த பெண் இந்த இதற்காக வேத வசனத்திலிருந்து தன்னை மெருகேற்றுக் கொள்கிறாளோ, அந்த பெண் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவளாயிருக்கிறாள். She is precious in the sight of God. ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில அது ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், நற்குணங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுபடாம இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில உங்களை சுகப்படுத்துகிற, உங்களை பலப்படுத்துகிற, வழியை உண்டாக்குகிற, தலைமுறைகளை நல்லபடியா காண செய்கிற, நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிற தேவனுடைய பார்வையிலே நீங்கள் எதை பெற்றுக் கொள்கிறீர்கள்? நல்ல மதிப்பை பெற்றுக் கொள்கிறீங்க. எது முக்கியம் நீங்க முடிவு பண்ணுங்க. நிறைய நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில பக்திக்குரிய காரியங்களை செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா, விசுவாசியா பல வருஷம் இருந்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, கூட வேலை செய்யறவங்க ஒரு மாதிரியை நினைப்பாங்க என்ன, அதனால அதை நான் செஞ்சுக்கிறேன். திருப்பி திருப்பி அந்த தான் சொல்றேன், நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பித்தால் அல்லது உலகத்திற்காக வாழ ஆரம்பித்தால் உலகத்தை உங்களால் திருப்திப்படுத்தவே முடியாது. என்ன பண்ண முடியாது? உலகத்தை உங்களால திருப்திப்படுத்தவே முடியாது, அது ஒண்ணு. இன்னொன்னு, தேவன் உங்களை எந்த நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை, திட்டத்தை என்ன பண்ண முடியாது, உங்களால செய்ய முடியாமே போயிடும். ஏன்னா நீங்க மற்றவங்களை பார்த்து அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்காக வாழ்ந்து 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 கடைசியா ஒண்ணு இல்லாமே போயிடும், தேவனை விட்டு ரொம்ப விலகி போயிருப்பீங்க நீங்க. அதனால என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே முதல் முடிவு எடுக்கணும், நான் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவளா இருக்க விரும்புகிறேன், வெளியேறப்பட்டவளா இருக்க விரும்புகிறேன். சொல்றேன், முதலாவது அவருடைய பார்வையில் நீங்கள் வெளியேறப்பட்டவளா மாறினால் போதும், கட கட கடன் மத்தாளுங்களும் வருவாங்க. ஹலோ, ஏன்னா உங்க வாழ்க்கை ஆண்டவர் அப்படி செம்மையை அங்க மாற்றுவார். உங்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிற குடும்பமாக இருக்கும், உங்கள் வேலை கட்டி எழுப்புகிற வேலையாக இருக்கும், வாழ்க்கையில உயர்வை நல்ல காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு ரொம்ப அடிப்படையான ரெண்டு காரியம், சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி. ரெண்டு குறிச்சு பல நாட்கள் பேசிட்டேன், இன்னையோட நிறைவு பண்றதுனால திருப்பி காண்பிக்கிறேன். சாந்த குணம் என்றால் என்ன? காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்தும் போது, நான் யார் அப்படின்னு அடையாளப்படுத்தும் போது ரெண்டு காரியத்தை சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்றார். யாரா இருக்கிறார் அவர்? நான் சாந்தமா இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கத்துக்குங்க என்னோட சாந்த குணம்னா என்னன்றத. சாந்த குணம்னா என்ன? ஆங்கில வேதமும் மூன்று காரியங்கள், மூன்று தன்மைகளை சொல்லுகிறது. இந்த மூன்று தன்மைகளும் எந்த விசுவாசிக்குள்ள இருந்து வெளிப்படுதோ எல்லா சூழ்நிலையிலும் அவங்களே யாரா இருக்கிறாங்க? சாந்த குணத்தை உடையவங்களா இருக்கிறாங்க. என்ன அந்த மூன்று தன்மைகள்? முதல் தன்மை இரக்க மனம். என்னது? இரக்க மனம். சரியான காரியங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு, பரிசுத்தமான காரியங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் இரக்கப்பட்டே ஆக வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இனிமையான ஆவியுடையவர்கள், அதாவது கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள். ரெண்டு. மூன்றாவது காரியம் என்னது? இச்சை அடக்கம் அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது. வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தம் என்னன்றத தெரிந்து கொண்டு அதன்படி செய்வது. இந்த மூன்று காரியங்களும் எந்த பெண்ணுக்குள்ள, எந்த ஆணுக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் என்ன குணத்தை உடையவர்கள்? அவர்கள் சாந்த குணத்தை உடையவர்கள். ஒன்று. இன்னொரு குணமும் சொல்றாரு, என்னது அது? அமைதியுள்ள ஆவி. வெறும் அமைதியுள்ள ஆவினா நமக்கு புரிய மாட்டேன்னு. வேதத்துல அமைதியில் உள்ள ஆவிக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, சமாதானம். என்னது அது? சமாதானத்தின் ஆவி. அது ஆண்டவர் சொல்றார் மத்தேயில, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன பண்ணுகிறவர்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்? அவங்க யாரு? சமாதானம் பண்ணுகிற அந்த ஜனங்கள், சமாதானம் பண்ணுகிற விசுவாசி, சமாதானம் பண்ணுகிற புருஷன், சமாதானம் பண்ணுகிற, சமாதானமா இருக்கிற மனைவி, பிள்ளைகள் யார்? அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யார் என்ன படுவீர்களா நீங்க? சமாதானத்தை கெடுக்கிறவங்க இல்ல, சமாதானத்தை உருவாக்குறவங்க, சமாதானத்தை பாதுகாக்கிறவங்க. அதனாலதான் அந்த அதே வார்த்தையை மத்தேயுல சொல்லப்படுகிற சமாதானத்தை பண்ணுகிறவர்கள்ன்ற வார்த்தையை ஆங்கில வேதாகமம் ரெண்டு வார்த்தையா சொல்றாங்க, மெயின்டெனர்ஸ் அண்ட் மேக்கர்ஸ். மேக்கர்ஸ்னா உருவாக்குவது என்ற அர்த்தம், மெயின்டெனன்ஸ்னா அதை பாதுகாக்கிறது என்ற அர்த்தம். புரிதுங்களா உங்களுக்கு? இப்ப சமாதானம் என்பது என்ன அப்படின்னா, உருவாக்குகிறவளாய் சமாதானத்தை பாதுகாக்கிறவளாய் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அதுதான் பெண்களுடைய முக்கியமான குணாதிசயம்.
அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமி விட்டு போகும்போது சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். என்ன அர்த்தம் அது? சமாதானம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறீங்க என்றார். சமாதானம் இல்லாத இடத்துல உருவாக்குவீங்க, இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவீங்க, அதை பாதுகாப்பீங்க. அதை ஏன்னா உப்போடைய வேலை அதுதான். சுவை இல்லாத இடத்துல சுவை என்ன பண்ணும், அது உருவாக்கும். இன்னொரு காரியம், மற்ற காரியங்கள் மற்ற பொருட்கள் அழிந்து போகாதபடி என்ன பண்ணும், அதை பாதுகாக்கும். சோ சமாதானம் எதற்கு நிகராக சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? உப்புக்கு நிகராய் சொல்றார். சால்ட், சால்ட்ட போல இருங்கன்றார். எதை போல இருங்க? நீங்க உப்பா இருங்கள் பூமிக்கு, சுவையை உருவாக்குங்கள். இருக்கிற இடத்துல மற்ற காரியங்கள் நல்ல காரியங்கள் அழியாமல் என்ன பண்ணுங்கள், அதை பாதுகாக்குங்கள் சொல்றார். பராமரியுங்கள். யாரு? பெண்கள். ரெண்டு குணமும் எந்த ஸ்திரீக்குள்ள இருக்குதோ அவள் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவள் என்று சொல்றாரு. சரி, அதோட நிறுத்தல அவள். அதுக்கப்புறமா திரும்பி கண்டினியூ பண்ணி சொல்றாரு, இப்படியே பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படைந்திருந்து தங்களை என்ன பண்ணினார்கள், அலங்கரித்தார்கள். பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் நல்ல ஆடை இருந்தது, நல்ல நகை இருந்தது, நல்ல முடி சிகை அலங்காரம் எல்லாமே இருந்தது. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பின அந்த ஸ்திரீகள் அதன் மீது தங்களுடைய கவனத்தை என்ன பண்ணல, ஒரு நாளும் வைத்தது இல்லை. ரெபேக்காளுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். அவன் நகைக்காகவே தனியை ஊத்துனாங்க, நகைக்காகவே என் ஆண்டவனே அவன் அழைச்சா கிடையாது. அவளுடைய இயற்கை குணாதிசயமே அவ எப்படி பண்பட்டு இருக்கிற, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா அது நல்ல குணமுள்ள இருதயமா இருக்கிறது, மதிக்கக்கூடிய இருதயமா இருக்கிறது. ஒரு அந்நிய மனுஷனை கூட என் ஆண்டவனே என்று அழைக்கக்கூடிய அந்த பண்பட்ட ஒரு இருதயம், எரிச்சலுடைய இருதயம். ஏன்னா அவன் எரிச்சல் படுகிற ஒரு சூழ்நிலை தான் அது. பத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊற்று, இவனுக்கும் தண்ணீர் ஊற்றுறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஏதோ மோட்டர் போட்டு இறைக்கிற விஷயம் இல்ல. துறவன்றது பல அடி தூரம் கீழே போயிட்டு முண்டு கொண்டு மேல வரணும். ஒரு பெண்ணு மேல வர அந்த தண்ணிய ஒரு ஆள் அண்ணி ஆள் வந்து முன்பின் தெரியாத வந்து கேக்குறான். ஒரு வயதானவர் வந்து கேக்குறாரு, குடிக்க கொடுக்குறா. அப்புறம் அவளே சொல்றான், முன் வந்து உன்னுடைய ஒட்டகங்களுக்கு நான் என்ன பண்றேன், குடிக்க அதுக்கு குடித்து தீர் மட்டும் குடி கொடுக்குறேன். அதுதான் நற்குணம், அவளுடைய அந்த நற்குணம் சாந்த குணம் அதுக்குள்ள வெளிப்படுது. இறக்கும் மனுஷன் மேல மட்டும் இல்ல, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு, களைப்பா இருக்கிறார், தண்ணி தானே கேக்குறாருன்னு அந்த இறக்க குணம் மட்டும் இல்ல, மிருகங்கள் மீது இருக்குது அவளுக்கு இறக்கப்படுற சுவாபம், சாந்த குணத்துடைய முதல் தன்மை. அதை செஞ்ச உடனே அந்த குணம் வெளிப்பட்ட உடனே நகை என்ன பண்ணுதாங்க, அவ கேட்காம எதிர்பார்க்காம தானே வருது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேடுங்கள், நற்குணத்தை தேடுங்கள், அவைகளுக்காக ஜெபியுங்கள், அதன்படி வாழுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவை இன்னது என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் பிதாவானவருக்கு என்ன தேவைன்றது உங்க வாழ்க்கையில இருந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? சரி, அதுல இந்த ஒன்று பேதுரு 3:5-6 ரெண்டு வசனம் சொல்றாரு, பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் தங்களை இப்படி என்ன பண்ணினார்கள், அலங்கரித்தார்கள் சொல்லிட்டு சாரா என்ற ஒரு ஸ்திரீயில இருந்து ஆரம்பிக்கிறார். அவளை கொஞ்சம் பாருங்க, அவ தன் வாழ்க்கையை இப்படிதானா பண்ணி கொண்டாள், அவள் அலங்கரித்து கொண்டாள். எப்படி அலங்கரித்தாள்னா, மரியாதையோடு நடந்துகிறா, நல்ல குணத்தோடு நடந்துகிறா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி 65 வயசுல வந்த பெண்ணு, 89 வயசு வரைக்கும் குழந்தை இல்ல, மலடியாவே இருக்கிறா. அப்ப தேவதூதர்களை அவள் சந்தித்து குழந்தை பெற கொண்டாங்க, அவளுக்குள்ள நம்ப முடியல. ஆனால் தன்னுடைய புருஷனை குறிச்சு எப்படி யோசிக்கிறாவ, இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டாங்க, அந்த ஆள் வயசானவங்க, அந்த ஆள் என்னங்க ஆகும், அப்படி யோசிக்கல. என் ஆண்டவன் எப்படி எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்பான் அப்படின்னு கேக்குறான். யார் அவரு? எனக்கு ஆண்டவன், இஸ் மை லார்ட். அதனால சொல்றாரு ஆண்டவரு, பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் சாரால் பேச்சு போய் கேளுன்றார். ஏன்னா நல்ல குணம் வந்திருக்குது, இப்ப பண்பட்டு இருக்கிறா, இப்ப அவ பேச்சு கேட்டுனா உருப்படுவ. ரெண்டாவது பார்த்தோம், யாராவது ரெபேக்கா, அவளையும் அதே போல பார்த்துருக்கோம், நிறைய சொல்லியிருக்கிறோம் அவளை பத்தி. மூன்றாவது ஒரு ஆளை பார்த்தோம், யாராவது ரூத், அவளையும் வாழ்க்கையும் பார்த்தோம். ஒரு அந்நிய தேசத்து பெண், தேவனை பற்றி அறியாத ஒரு பெண், எப்படி மாமியாராகிய நகோமி ஒரு ரட்சிக்கப்பட்டவளா இருந்ததுனால ஒரே வீட்டில் ரெண்டு மருமக ஒருத்தி போயிடுறா, ஓர் பாள்ற என்ன பண்றாவ, தன்னுடைய ஜனத்திற்கும் தன்னுடைய தேவனிடத்திற்கும் திரும்பிட்டான் இருக்கு. ஆனா வாழ்க்கை மட்டும் கிறிஸ்தவ வீட்டுல வேணும், போயிட்டான், அவ கல்யாணத்துக்காக மாறினவளா இருப்பான். ஆனா ரூத்தை பார்த்தா அதே சொல்றாங்க, நகமி அவ போயிட்டாலே உன் சகோதரி, நீ என்ன பண்ணிட்டு போயிடு, உன் ஜனத்திற்கும் உன்னுடைய தெய்வத்து பக்கம் திரும்பிடுன்றான். புருஷன் ரெண்டு பேரும் இழந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல ரூத்தோடைய அந்த கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா,
நற்குணம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நகோமிக்கு யாருமே ஆதரவே கிடையாது. புருஷன் இறந்து போயாச்சு, பிள்ளைங்க ரெண்டு பேரும் இறந்து போயாச்சு, தன்னந்தனியா ஒரு விதவாவ. அவ சொல்றா, மரணமே அல்லாமல் வேறு ஒன்று என்ன பண்ண முடியாது, உண்மை என்னையும் பிரிக்க முடியாது. ஒரு மகள் கூட அப்படி சொல்றது இல்லை. நீங்க நீர் மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைவேன். உண்மை விட்டு பிரியும்ன்ற பேச என்ன பண்ணாதிரும், பேசாதிரும்ன்றா. அவ சொல்றம்மா, நீ ஒரு இளம் வாலிப பெண்ணு, நீ போயிட்டு இன்னொரு வாழ்க்கையை நீ அம்சிக்கலாம, ஏன் அப்படி பண்ற? அவ சொல்றா, மரணமே அல்லாமல் வேறொன்றும் பிரிக்க முடியாது. ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் என்ன, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவர் நீர் போகிற இடத்திற்கு நானும் பின்னாடியே வருவேன். அவர் சொல்றா, நான் திருப்பியும் என்னுடைய பெத்லகேமுக்கு எருசலேமுக்கே போறேன். மோவாப் தேசத்துல வந்து என் குடும்பமே நாசமா போச்சு, திருப்பி என்ன பண்ண போறேன், நானு எருசலேமுக்கு விதவியா போறேன், நீ விதவியா வர போறியாங்க. அவர் சொல்றா, வரேன். என்ன பண்ற, நானு வரேன்றா. வரா வரும்போது ஊருக்காரங்களாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, போனாயா நாலு பேரோட, இவ புருஷன் ரெண்டு பிள்ளைங்களோட போனா, வரும்போது எப்படி வரா, இப்ப இவ மட்டும் தன்னந்தனியா வரா, பத்தாவதுக்கு கூட அவள மாதிரி ஒருத்தி கூட்டிட்டு வராயா. அந்த அன்னைக்கே பசி கொடுமை. மாமியார ஒரு குடிசையில உட்கார வச்சுட்டு சொல்றா ரூத்து, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு இங்க இங்க வயல்வெளி இருக்குதா, இங்க நெற்கதிர் கீழே விழுந்துருக்குதான்னு பார்த்தா, அந்த கதிர்கள் என்ன பண்ணி கொண்டு வருகிறேன், நானு பொறுக்கி கொண்டு வருகிறேன், பிச்சை கேடுக்கிற மாதிரி. அது கீழே இருந்து பிச்சைக்காரன் எடுப்பான் பாருங்க, அந்த மாதிரி ரூத் சொல்ற, நான் போய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றா. ஆசீர்வதிச்சு அனுப்புறான், நீ போ அப்படின்ட்டு போறா. தற்செயல பார்த்தாது அவனுடைய புருஷனுடைய அல்லது அவனுடைய மாமனாருடைய சொந்தக்காரனுடைய நிலம், போவாசுடைய நிலம். கர்த்தர் எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. அவளை வேற எங்கேயாவது போயிருக்கலாம், அங்க போனா போவாஸ் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் பார்த்தா, அருமையான ஒரு ஓனரா இருக்கான். அவனை சொல்றான், மா நீ யாருமான்னு அந்த மேனேஜர்கிட்ட கேட்கலாம். அவன் சொல்றான், இந்த மாதிரி நகோமி இருக்கிறா இல்லையா, அவருடைய மருமக விதவையா இருக்கிறா, ஆதரவு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மாமியார் அவன் நேசிச்சா, எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னான்றத முழுமையா சொல்றான். அவன் சொன்ன உடனே போவாஸ் குடிச்சிருந்த பொண்ணு ரூத்த, எந்த விதத்துலனா மகளின்னு கூப்பிடறான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் பார்த்தது எங்க ஊர்ல கூட பார்த்த இல்லையே, நானு எருசலேம்ல கூட நானு பார்க்கலையே. என்ன இது மாதிரி இருக்குது, பெத்த அம்மா கூட இப்படி நேசிக்க மாட்டாளுங்களே. ஒரு மாமியார, அதுவும் புருஷன் இழந்த ஒரு புருஷனுடைய தாய, என்ன பண்றா இவ, மரணமே இல்லாமல் வேறொன்று. அது அப்படியே சொல்றார் போவாஸ், உன்னுடைய நற்குணம், நீ உன்னுடைய நகோமி இடத்துல நீ நடந்து கொண்டதை நான் கேள்விப்பட்டேன், அந்த நற்குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றான். நற்குணம் எப்படி கிரியேட் செய்து பாருங்க. அவளுக்கு தகுந்த மரியாதை அவசியம் ஒரு இடத்துல, அவனுக்கு ரூத்துக்கு நிறைய மரியாதை கொடுக்குறான். ரூத் ஒரு இடத்துல சொல்றா, ஐயோ நான் உங்களுடைய வேலை காரியங்களுக்கு கூட என்ன கிடையாது, நானு தகுதி கிடையாது, எனக்கு இவ்வளவு காரியத்தை செய்யறே போவாச பார்த்து கேக்குறான். அவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ அதுக்கு தகுதியானவதான், ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்குது, நற்குணம் இருக்கிறது, குணசாலியான பெண். எப்படிப்பட்ட பெண், நீ குணசாலியான பெண், முத்துக்களை பார்க்கிற விலை அதிகம். ரெண்டாவது காரியம், பாதுகாப்புக்காக அவங்க இந்த இடத்துல வராளையோ, இரவு வேலையில வரும்பொழுது ஒரு தவறான விதத்துல அவங்க அப்ரோச் பண்ணலாம். மற்ற பெண்கள் மாதிரி சிகை அலங்காரம், உடை அலங்காரம், நகை அலங்காரம் போட்டுட்டு ஏமாத்துதலையா ஒரு குரூப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேசி மாதிரி ஒன்று பண்ணிருக்கலாம். ஆனா அவ ரொம்ப மரியாதையா, ரொம்ப டீசெண்டா அப்ரோச் பண்றான். போவாஸ் சொல்றான், உன்னுடைய முந்தின நன்னடத்தை, அதாவது முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றான். இன்னொரு வார்த்தையும் சொல்றான், நீ நினைச்சிருந்தா ஒரு வாலிபன் பின்னாடி என்ன பண்ணிருக்க முடியும், ஓவர்பால் மாதிரி போயிருக்க முடியும், தவறான வழியில நடந்திருக்க முடியும், ஆனா நீ அப்படிலாம் போவாம மகளேன்னு ஒன்னு கூப்பிடுற, நானு என்னிடத்துல என்ன பண்ணுகிற, நீ அடைக்கலம் தேடி வருகிறாய். பின்னாடி ஆணுடைய சித்தத்தின்படி அவளை திருமணம் பண்றான், திருமணம் செய்து ஒரு குழந்தை என்ன பண்றாங்க, பெற்றெடுக்கிறான். அப்படியே இருக்குது, ஆண்டவருடைய கிருபையினால அனுக்கிரகத்தினால ஒரு ஆண் குழந்தையாவ பெற்றெடுத்தா. பெற்றெடுத்து அதுக்கு யார் தாயாய் மாறினது, நகோமி. ஏன்னா இந்த ரூத்தை வழி நடத்தினது யாரு, நகோமி. ரூத் யார் ஆயிடுறா, நகோமி யார் ஆயிடுறான்னா, தாவீதுக்கு கொள்ளு பாட்டி ஆயிடுறான். அப்படியே சொல்லுது வசனம், ரூத் யாரு, அந்நிய மோபஸ்திரியாக வந்தாலே ரூத் யாரா மாறுகிறான்னு பார்த்தா, ராஜாக்களை பெற்றெடுக்கிற வம்சத்திற்கு தாயாக மாறுகிறாள். எல்லாத்துக்கும் காரணம் என்னது, நற்குணம். உயர்வு காரணம் என்னது, நற்குணம்.
வேண்டும். விதவை பெண்ணுடைய வாழ்க்கை இவ்வளவு அலங்காரமாய் மாறுவதற்கு என்ன காரணம்? நற்குணம். ஏன்னா நல்ல குணம் தான் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது. கடைசியா பார்த்தோம், நேற்று பார்த்தோம், யார் அது? அண்ணாள். அவருடைய வாழ்க்கையில அதான் சகாலத்தியால ஒவ்வொரு நாள் நிந்திக்கப்படுகிறாள், துக்கப்படுகிறாள், அழுகுறா. நினைச்சிருந்தா சண்டை போட முடியும் அவளோட, ஆய் ஊயின்னு லோக்கலா இறங்கி சண்டை போட முடியும். ஆனால் தீர்வு யார் இடத்துல இருந்து வரும்? நேரம் போற ஆண்டு இடத்துல ஜெபம் பண்றா, பதிலை பெற்றுக்கொள்றா. அந்த இடத்துல ஊழியக்காரன் ரொம்ப கடுமையா நடந்து கொள்றான், இவர் குடிகாரி அடின்னு கேட்கலாம். அவளுடைய ரிப்ளை அப்படி அல்ல, என் ஆண்டவனே, மன கிளேசமுள்ள ஸ்திரீ. உடனே ஊழியக்காரன் சொல்றான், ஐயோ உன்னை போய் நான் என்ன பேசிட்டேன், நீ சமாதானத்தை போ, வேண்டி கொண்டபடியே ஆண்டவர் என்ன பண்ணுவார் உனக்கு செய்வார்னு சொல்லி அனுப்புறா. அதே போல குழந்தை பிறகுது பேரு சாமியில் வச்சு கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வரும்போது அதே மரியாதை, அதே மாதிரி வந்து சொல்றா ஏலிக்கிட்ட, என் ஆண்டவனே, சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் ஜோம் பண்ணும் போது என்ன குடிகாரியான்னு கேட்டீரே, நீர் கூட என்ன சமாதானத்திட்ட போற கர்த்தர் நீ வேண்டி கொண்டபடியே தருவார்னு சொன்னீரே, அது நான் தான். நான் இதான் என் பிள்ளை, அன்னைக்கு ஒப்பு, அன்னைக்கு நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், இவனை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும்படியாக உன் கையில என்ன பண்ணிடுறேன், நான் இவனை கொடுத்துடுறேன். ஒன்று சாமியில் இரண்டாவது அதிகாரத்தை ஜெபம் பண்றான், இனி மேட்டின்மையான பேச்சை என்ன பண்ணாதிருங்கள், பேசாதிருங்கள், கர்த்தர் பெரியவர், அவர் சிறந்தவர். அது மாத்திரம் சொல்லல, அவள் மலடியா இருந்தவள், ஏழு பிள்ளை பெற்றாள், ஒண்ணு கூட இல்லைன்னு அலங்கோலமா இருந்த வாழ்க்கை. ஏழு பிள்ளைகள், ஏழு என்றால் பரிபூரணம் என்ற அர்த்தம், நிறைவு என்ற அர்த்தம். சொல்ற ஒண்ணு கூட இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தேன், ஒண்ணு கூட இல்லைன்னு துக்கப்பட்டு இருந்தேன், ஒண்ணு கூட இல்லைன்னு என்ன வேதனைப்படுத்தின மக்களுக்கு முன்னாடி கர்த்தர் வாழ்க்கை எப்படி மாற்றினார்? அவர் நிறைவான வாழ்க்கையை மாற்றினார். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நற்குணம். என்னதாங்க அவனை இவனே அப்படிலாம் பேசியிருக்கலாம், நற்குணம். சரி, இனியோட இந்த ஆராதனை கடைசின்றதுனால இனி கடைசி ஒரு பெண்ணை பார்க்க போறோம், பார்க்கலாமா? லூக்கா முதலாவது அதிகாரம், லூக்கா முதலாவது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 1:26. லூக்கா 1:26 இருந்து பாருங்க. ஆறாம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலீலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் என்னது? மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள்? நல்லா சொல்லுங்களேன், யாருக்குள்ள? உலகத்துல கோடிக்கணக்கான ஸ்திரீகள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு அதான் பார்க்க போறோம், அதே டாபிக் தான், அதே 1 பேதுரு 5:6 தான். எப்படி நம்முடைய வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றுவதுன்றதான் டாபிக். அதுல இந்த மரியாதை தான் குறிச்சுதான் பார்க்க போறோம். மரியாதையோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம், இவ ஒரு கன்னிகை, யோசேப்பு என்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறா, இவ நியமிக்கப்பட்டிருக்கிறா, அதான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் பண்ணிட்டு சில நாட்கள் கழிச்சு திருமணம் பண்ண போறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நடக்கிற சம்பவம் என்ன? ஒரு தூதன் அவள் இருக்கிற அந்த அறைக்குள்ள வந்து பேசுறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, அது தகுதி இல்லாத உனக்கு தேவனுடைய அன்பு இனி கிடைக்க போதுன்றான். சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்றான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவளா இருக்க போகிறாய், ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்னா இந்த வசனத்தெல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுக்காதனால வெறும் மரியாளுக்கு மாத்திரம் தான் தேவன் இதை கொடுத்திருக்கிறார் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், கிருபையை பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளும் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேலை ஸ்தலத்துல போறீங்க, உங்களுக்கு கிருபை இருக்குதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிப்பு எதனால உண்டானது? கிருபையினாலே விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை உங்களை விசுவாசத்தை கொண்டு ரட்சித்ததா? அப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க ஊர்ல, எல்லா இடத்துலயுமே நீங்க தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னப்பட்டவர்கள்? கஷ்டம் இருக்குதுங்க, நிறைய குறைவு இருக்குதுங்க, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நீங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் இருந்தா அது எது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவா இருந்தாலும் சரி, அது மாற்றக்கூடிய நேரமும் காலமும் சமீபமாய் வரும். அது ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்களுக்கு எதுதான் எல்லா காலம் காரியமும் அனுகூலமா இருந்தாலும் என்ன பண்ணாது? ஒண்ணு கூட உங்களுக்கு நிக்காது. ஆனால் ஆசீர்வாதம் இருந்தால் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே நல்ல ஆசீர்வாதமான நாளை என்ன பண்ண முடியும்? உங்களால பார்க்க முடியும். சரி,
அப்ப அதனால சொல்ற ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனா அந்த முக்கியமான ஒரு வார்த்தை கவனிக்கணும், கிருபை பெற்ற மரியாலே, கிருபையினாலதான் நீ என்ன பண்ணப்பட்டிருக்கிறாய், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாலை பத்தி பேசுறதுனால அவளுடைய ஸ்திரீ நினைச்ச கூடாது, அவளுக்குள்ள இருந்து நம்ம சத்தியத்தை உள்வாங்கிக்கணும். இப்ப நீங்க எந்த விதத்துல மரியாலை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றத தெரிந்து கொள்ளணும். பார்க்கலாம் அதை 29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாலே என்ன பண்ணாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றாய், கிருபை பெற்றாய். ரெண்டே வார்த்தை தான் சொன்னான், கிருபை பெற்ற மரியாலே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதுக்கே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, புரியல, பயம் வந்துருச்சு அந்த அம்மாக்கு, வந்துருச்சு மரியாளுக்கு பயம் வந்துருச்சு. ஆனா நம்ம ஆள் என்ன பண்ணிட்டான், மரியாதை இவ்வளவு பெருசா வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ இவ்வளோண்டு வச்சுட்டான், கடல் மேலேயே நடந்தாரு அவர், கடல் மேல நடந்தவர் இவ்வளோண்டு வச்சுட்டு ஒரே மூணே வார்த்தை தான் சொன்னான், கிருபை பெற்றவளே, கர்த்தரும் கூட இருக்கிறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது ஏதாவது பயப்படுற மாதிரி இருக்குதா, இதுக்கே அந்த அம்மா பயந்து அலறி என்ன பண்ணிருச்சு, இது எப்படிப்பட்டதா இருக்கும் சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி தேவத்தோட நிக்கிறான், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருக்கிறான்ற அந்த எண்ணமே போயிருச்சு. ஏன்னா நிச்சயம் ஆயிருச்சுனாலே புத்தி மாறிடும்ல, அப்படியே ஃபிளைட்ல பறக்குற மாதிரியே இருக்கும் நமக்கு. எப்ப கல்யாணம் ஆகும், எப்படி நம்ம பண்ண போறோம், அங்க போலான்னு இருக்கிறாரு, இங்க போலான்னு இருக்கிறாரு, எல்லாரும் போல தான். மரியாதம், மரியாதை எந்த விதத்துல ஸ்பெஷல் கிடையாது, எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அதே உணர்வு உணர்ச்சி தான். அவளுக்கும் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறா, அப்ப அவளுக்கு அவனை குறித்த ஒரு பெரிய கனவு இருக்கும், ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம், ஒரு புதிய குடும்பமா மாற போறோம், எப்படிலாம் வாழ போறோம்ன்ற பெரிய கனவு இருக்கும் அவளுக்கு. ஆனா அந்த நேரம் பார்த்து தேவதூதன் சொல்றான், நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிற, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இதை கேட்ட உடனே இந்த அம்மாக்கு பயம் வந்துருது. வந்த உடனே தேவதூதன் ரிப்ளை கொடுக்கிறார், என்ன ரிப்ளை, தேவதூதன் அவளை நோக்கி, 30, மரியாலை பயப்படாதே, நீ தேவனத்துல எதை பெற்றிருக்கிற, கிருபை பெற்றாய், இதோ நீ என்னவாக கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று. கல்யாணம் ஆயிட்டு பிறகு இது வந்து சொல்லியிருந்தா சந்தோஷம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பாவ. இப்பதான் நிச்சயதார்த்தமே ஆயிருக்குது, என்ன பண்ணிருக்குது, நிச்சயமே இப்பதான் ஆயிருக்குது. ஆன உடனே அடுத்த வார்த்தை என்ன வருது, நீ கர்ப்பவதி ஆகின்ற, நீ திருமணமாகி கர்ப்பவதி ஆகின்னு சொன்னா கூட நம்பியிருப்பான், யோசிப்போடு கல்யாணம் ஆகி நீ கர்ப்பவதியானு சொன்னா கூட பரவாயில்லன்னு இருப்பான். ஆனா அவர் சொல்றாரு, உனக்கு மனுஷனோடு என்ன பண்ண போறதில்லை, இப்ப முதல்ல திருமணம் ஆக போறது இல்ல, ஆனா கர்ப்பமாவ, என்ன ஆவ, நீ கர்ப்பமாவ, அந்த கர்ப்பத்துல பிறக்க போற குழந்தைக்கு என்னன்னு பெயரிடு, இயேசு என்று பெயரிடுவாயாக, என்ன பெயரிடுவாயாக, சரி சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார், பிறக்க போற குழந்தையை குறித்து, இயேசுவை குறித்து. அவர் எப்படிப்பட்டவர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான அவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றார். தெரிதா எந்த ஞாபகமா இருந்தான்ட்டு, கர்ப்பவதி ஆவான்னு சொன்னா கரெக்டா யார கேக்குறா, இன்னும் யோசிப்ப கூட கல்யாணமே ஆகலையே, நிச்சயம் தானே முடிச்சிருக்குது, நிச்சயம் முடிஞ்ச உடனே கர்ப்பவதி ஆவான்னு சொல்றேன், இது எப்படி நடக்கும், இது கல்யாணம் ஆகி ஒன்னா இருக்கிறவங்களுக்கே பாதி பேர் குழந்தை போடக்க மாட்டேன்னு, நிச்சயம் தான் இருக்குது, பிரிஞ்சிருக்கிறோம், ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுல இருக்கிறோம், எப்படி எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும், கர்ப்பவதி ஆகி குமாரனு பேருவே, அவருக்கு இயேசுன்னு பேர் விடுன்னு சொல்ற, அவர் பெரியவரா இருப்பாய், உன்னதமானவருடைய சிங்காசனத்துல வீட்டு இருப்பார்லாம் சொல்றியே, இது எப்படி ஆகும், நான் யாரா இருக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன், நான் ஒரு கண்ணிகை அளவா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பெண்களுடைய எண்ணம் அதான் இருக்குது, என் வாழ்க்கை எப்படிங்க உருப்படும், நான் எப்படிங்க ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் என் வாழ்க்கை எப்படிங்க ஆசீர்வாதமா இருக்கும், என் குடும்பத்தை நான் எப்படிங்க கட்டி எழுப்ப முடியும், ஏமா அப்படின்னு படிப்பு இல்லையேங்க எனக்கு, நல்ல வசதி இல்லையேங்க எனக்கு, பேக்ரவுண்ட் இல்லைங்க எனக்கு, நல்ல புருஷன் இல்லையேங்க எனக்கு, ஆசீர்வாதம் இருக்குதா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்றது விசுவாசிக்கிறியா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, அப்ப நிச்சயமா நீ எப்படிப்பட்டவள், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
உனக்கு எந்த ஆதாரமும் எந்த அடையாளமும் தேவையில்லை, ஆண்டவரே உனக்கு ஆதாரமும் அடையாளமா இருப்பார். மரியாளுக்கு தான் சொல்ல வரான். மரியாளுக்கு என்னன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அடையாளமும் இல்ல. யோசிப்பு என் கூட இருந்தாலும் சொன்னவன் நியாயம் இருக்குது, அவரும் வேற எங்கேயோ இருக்கிறார், ஒண்ணு திருமணம் பண்ணவையில இப்பதான் நிச்சயம் பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று, அதுவும் அவர் குமார் நான் பெற்றெடுக்க போற குமாரன் யாரா இருக்க போகிறாரு, உன்னதமான தேவனுடைய சிங்காசனத்து அரசால் வரும் சொல்றீரே. என்ன இது, நான் யாரு, நான் ஒரு கன்னிகை, நான் ஒரு சபிக்கப்பட்டவள், நான் ஒரு சாதாரணமான மனுஷன். நான் எந்த விதத்திலையும் நான் ஒரு தேவனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தகுதியானவன் அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவளுடைய எண்ணம் அதுதான். நீங்க நிறைய பெண்களுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, நீங்க அவங்கள போய் கேளுங்களா, அவங்க வாழ்க்கை குறித்து கேட்டுனா, அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, என் சொந்தக்காரர் எப்படி பண்ணிட்டா, இவ எப்படி பண்ணிட்டா, இதெல்லாம் பத்தாதுன்னா பில்லி சோனியும் மாந்திரியும் இவங்களெல்லாம் வேற இழுத்துக்கிறது எதுக்கு, இவங்களுடைய பலவீனத்தை இவங்களுடைய அறிவின்மைய ஒத்துக்கொள்ளாம இது எல்லாருமே பழி போட்டு உட்கார்ந்துருக்கிறது. ஒரே ஒரு அறிவு உண்டாயிருந்தா போதும், கிருபையினால விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்ட மரியாதை போல ஸ்திரீகளுக்குள்ள எப்படிப்பட்டவள், நானு ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஐ எம் பிளஸ்ட் உமன். எப்படிப்பட்ட விமன் நீங்க, பிளஸ்ட் உமன், ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் நீங்க. கிருபை உங்களை அப்படி மாற்றி வச்சிருக்குது அப்படி. ஆனா இந்த இடத்துல மரியாளுக்கு அந்த கிருபையை பத்தி தெரியாதனால அவ கேள்வி கேட்கிற, நானும் ஒரு கன்னிகையா இருக்கிறனே, நான் எப்படி குமாரனை பெறுவேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு தேவதூதன் 35 தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும். யார் வருவாரு? புருஷனே இருந்தா கூட குழந்தை பிறக்காதுமா, அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது பாவியா தான் பிறக்கும், அது பாவத்துல தான் பிறக்கும். ஆனா இப்ப நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறப்போகிறது யார் மூலியமாக? ஆவியானவர் மூலமாக. இது சரீரத்திற்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, இது ஆவியினால் என்ன பண்ண போகிறது, கர்ப்பம் உண்டாக போகுதுன்றார். பாருங்க, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதுவரைக்கும் உலகத்துல பிறந்த பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அசுத்தமானதுதான், பாவத்தை சார்ந்ததுதான், பாவத்தை உடையதுதான். அதெல்லாம் பிஞ்சு குழந்தைங்க வயிற்றுல இருக்கும் போது கூட இறந்து போகிறது. காரணம் என்னது? பாவம். நம்மளும் தப்பிச்சு வந்திருக்கிறோமோ? கிருபை. ஹலோ, என்னது கிருபை? அது கிடைக்கல, நம்ம போய் அதை போய் கேட்க முடியாது. ஆண்டவர் ஏன் அதுக்கு செய்ய, கேட்க முடியாது, மிரட்ட முடியாது. கிருபைன்றது அவர் கொடுக்கறது நமக்கு, அவர் இறக்கப்பட்டு கொடுக்கறது, அவர் அன்பால கொடுக்கறது. அன்பால கொடுக்கறது போய் மிரட்டி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. பத்திரிகை போடுறீங்க, கல்யாண பத்திரிகை, திருமணத்துக்கு வருகிறவர்கள் நிச்சயமாக என்ன கொண்டு வர வேண்டும்? மொய் கொண்டு வர வேண்டும், பரிசு பொருளை கொண்டு வர. போட்ட எவனா வருவான்? நாயா இது, யாரும் துப்ப மாட்டான். ஆனா வைக்கும் போதே நம்ம ஆளுங்கள டைப் பண்ணனா கூட வைக்கும் போதே ஒரு டைப்ப சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்டா பத்திரிகை கொடுக்குற மாதிரி வந்து, உங்க ரெண்டு பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தோமே நாங்க, அப்ப பார்த்ததுதான் கடைசியா அப்படின்னா அர்த்தம், ஒரு ரெண்டு பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து வச்சுக்கிற 500 ரூபாய் ஒழுங்கா திருப்பி எத்தனை வந்து வச்சுட்டு பாசமா? அது பயங்கரமான ஆளுங்க நம்ம ஆளுங்க. ஒவ்வொருத்தனும் கந்து வட்டிக்காரன் தான் நம்ம ஊர்ல. அதனாலதான் நான் யாருக்கும் கொடு, யாருக்கிட்டையும் வாங்குவதும் இல்லை, வாங்குவதை திருப்பி கொடுப்பதும் இல்லை. அவரு கொடுப்பாருன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா சத்தியமா கொடுக்க மாட்டான். நானா கொடுத்தானா பெஸ்டா கொடுப்பேன். ஏன்னா நான் கொடுத்தானா வெறும் கிஃப்டா தான் கொடுப்பேன். திருப்பியும் கொடுப்பாங்க, திருப்பி எனக்கு வரும் தேவையே இல்லைன்ற. ஏன்னா எனக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வருது, உங்ககிட்ட இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்படி வாழ்ந்து பாருங்களேன். புரியுதா? ஆபிரகாம் அப்படியே தாங்க சொன்னா. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க ஆபிரகாம குறிச்சு. சோதம் குமாரா பட்டணத்தின் ராஜாவை ஆபிரகாமும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களும் வேற நாட்டு ராஜாக்கள் கிட்ட இருந்து விடுவிச்சு கொண்டு வராங்க. உடனே சோதம் குமாரா ராஜா ஆபிரகாமுக்கு ஏராளமான பொண்ணும் வெள்ளியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொட்டுறான். எடுத்துட்டு போவோம் ஆபிரகாம் எண்ணங்களை, எங்களை எங்களுடைய பிள்ளைங்களை எங்களுடைய மனைவிகள்லாம் விரிவிச்சு கொண்டு வந்தீரு அப்படின்னு கொடுக்குறான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், நான் என்னுடைய கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி விட்டேன், உதவி எனக்கு அங்கிருந்து வரும், உங்ககிட்ட வார்த்தை நீ எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு போன்றான். ஏன் அப்படி சொல்றான்னு பார்த்தா அதுக்கும் பதில் சொல்றான், உங்ககிட்ட நான் வாங்கிட்டா நாளைக்கு நீ தான் என்ன ஆசீர்வாதம் ஆக்கணும்னு என்ன பண்ணுவேன் சொல்லிக்கிட்டு தெரியுவேன், இதெல்லாம் எனக்கு அனுபவமே உண்டு அதனால சொல்றேன்.
ஏதோ சின்னதை ஏதோ செஞ்சிருப்பான், அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறோம், ஊரெல்லாம் டமுக அடிப்பான். ஆனால் இயற்கை என்ன, வேதாகம் என்ன சொல்லுது, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுங்க, மனுஷ தயவில் அவர் இருந்தார். எல்லாருடைய தயவும் நமக்கு தேவை, ஆனால் மனுஷருடைய தயவு மாத்திரமே நம்மளை உயர்த்தும் வாழ வைக்கும்னா உலகத்துல ஆண்டவரே தேவையில்லை, தெய்வமே தேவையில்லை. ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய தயவுனால என்ன பண்ணிருக்கலாம், பெரிய ஆளா மாறலாம், பத்தாது அது தேவை, அவ்வளவுதான். இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ வந்து யோசிப்பை யோசிக்கிட்டு புருஷன் இல்லைன்னு அதெல்லாம் யோசிக்காது, அதெல்லாம் தேவையில்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறாரு. புருஷன் இருந்தும் நடக்காத அதிசயம் அற்புதமான காரியங்கள் ஆவியானவரால் என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில நடக்கும். யாரால் நடக்கும், அது ஆவியானவரால நடக்கும். நீங்க நம்புறீங்களா, அப்படி கிருபை பெற்றிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறாரு, என் குடும்பத்துல ஆவியானவர் இருக்கிறாரு. நான் சொல்றேன், ஆதாரமே தேவையில்லை, வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொட்டோ கொட்டோ என்ன பண்ணாது, கொட்டி தீரும். அது என் ஆவியானவர் இருக்கிறாரு, நிறைவான ஆவியானவராச்சு, அது குறைவுகள் எல்லாம் அகற்றுவராச்சு. இந்த இடத்துல தூதன் அதான் சொல்லிட்டு போறான், புருஷனே தேவையில்லை, யாரு தேவையில்லை, புருஷனே தேவையில்லை, நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு தேவனை பெற்றெடுக்க போகிறாய், தேவனும் வயிற்றுல ஒரு குழந்தையா என்ன பண்ண போகிறார், அவர் வெளிப்பட போகிறார், அவர் உன்னதமானவர், அவர் அவர் பெரியவராயிருப்பார், அவர் ரட்சகர், அவர் மீட்பர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, கிரகிக்கவே முடியல. ஆனா அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க, 35, தேவ தூதனாளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். யாருடைய பலன் கிடைக்குது, உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபத்துக்கும் எலிசபத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம். இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான்ட்டு ஆபிரகாம் மாதிரியே ஒரு குரூப், ஒரு ஒரு கப்பல் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிறான், சகரியா எலிசபெத், மரியாளுக்கு சொந்தக்காரங்க அவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, சகரியா வந்து ஒரு சர்ச் பாஸ்டர், ஆசாரியர், எலிசபெத் பாஸ்டரோட ஒய்ஃபு. ஆனா ரெண்டு பேருக்குமே என்ன இல்லை, குழந்தை இல்லை, முதிர் வயதாயிட்டாங்க, வயதாயிடுச்சு அவங்களுக்குலாம். அப்ப என்ன நடக்குது, ஆண்டவர் ஏற்கனவே ஒரு யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயாவிலே சொல்லியிருக்கிறார், இதோ வனாந்தரத்துல என்ன பண்ணுவான், சத்தம் விடுகிற ஒரு ஒரு சத்தம் கேட்கின்றார், வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம் கேட்கின்றார். யார் அது, யோவான் ஸ்நானகன். அவனை குறிச்சு சொல்லியிருக்கிறார். சோ அதை யாருக்குள்ள இருந்து கொண்டு வர்றாரு, இப்ப எலிசபெத் வயசான தம்பதிக்குள்ள இருந்து அந்த யோவான் ஸ்நானகனை வெளியே கொண்டு வர்றாரு. யார் அவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்த உன்னதமான தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன், ரட்சகராய் வந்தார், ரட்சிப்புக்குரிய ரோட போட்டு விடுறான் அவன். இந்த ரோட்டு வழியா வந்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ நீங்க பாக்கலாம், அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளலான்றதுக்காக யோவான் ஸ்நானகன் இந்த எலிசபெத்தோட வயித்துல இருக்கிறான். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க ரெண்டு பேரும், மரியாளும் எலிசபெத்தும், போன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது கான்டாக்டுக்கு. என்ன பண்றது, தேவதூதன் சொல்றான், உன்னுடைய சொந்தக்காரி எலிசபெத் இருக்கிறாளே பாஸ்டரோட ஒய்ஃப், அவளுக்கு எவ்வளவு வயசாயிச்சு, ஆமா ரொம்ப முதிர் வயது, அவ இப்ப கர்ப்பமா இருக்கிறா தெரியுமா, எப்படி கர்ப்பமா இருக்கிறா, 6 மாசம். அவர் கர்ப்ப அவருடைய கர்ப்பத்துக்கு யார் காரணம், ஆண்டவர் தான் காரணம். உன்னதமானவருடைய பலன் அவருக்கு கிடைக்கப்படுகிறது, அவளுடைய பலன் ஒண்ணு கம்மியா இருக்கலாம், யாருடைய பலன் இருக்குது, உன்னதமானவருடைய பலன் அவளுக்கு நிழலிட்டு இருக்குது. அதை சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, வயதான அவளுக்கு குழந்தைய பிறக்கும்னா கண்டிப்பா எனக்கு என்ன பண்ணும், பிறக்கும், ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் போதுமானவர், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டான். தெய்வத்து என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். 38 பாருங்க, இதுதான் முக்கியமானதா, மரியாளுடைய குணாதிசயம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு யார் நானு, நல்லது சொல்லுங்களேன். ஆமா, அவ என்ன சொல்லுவாரா, ஆண்டவர் இப்ப பழையெல்லாம் பார்த்தோம் நம்ம, சாரால் ரெபேக்கால் இவங்களெல்லாம் பார்த்தோம், எப்படி நினைச்சாங்க, ஆண்டவனே. இப்ப ஒரு படிக்கு மேல போய் சொல்றான் மரியாள், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்கிறேன். யாரு கீழ்ப்படுகிறவளா இருக்கிறேன், நானு ஆண்டவரை விட நான் மேல கிடையாது, அவரு ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு நினைக்க நான் ஒண்ணு செய்ய கிடையாது, அவர் என்ன சொல்றாரோ அதை முழுமையாக கேட்டு செயல்பட நான் எப்படி இருக்கிறேன், நானு ஆயத்தமா இருக்கிறேன். அதுக்கு பேர் தான் அடிமை, ஸ்லேவ், சர்வன்ட்னு கூட சொல்ல,
யார் நானு? ஸ்லேவ். அவர் என்ன சொல்றாரோ, அவர் சொல்றாரா ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவான்னு சொல்றாரா, இயேசுன் பேர் வைக்க சொல்றாரா, அது அப்படி என்ன பண்ற நானு? ஆமோதிக்கிறேன். என்ன குணம் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ விசுவாசிகளா இருக்கிற நீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்க, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள், அடிமையாக்கி கொள்ளுங்கள். எதற்கு? தேவனுடைய வார்த்தைக்கு. துர்க்குணத்திற்கு அல்ல, சண்டை போடுவதற்கு அல்ல. அதற்காக தேவன் உங்களை அழைச்சார், அதுக்காக குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் தந்திருக்கிற இந்த குடும்பத்தை நீங்க சரியா நடத்தலனா, ஒரு சூழ்நிலையில அது இல்லாமல் போகும்போது மிகவும் என்ன பண்ணுவீங்க? வருத்தப்படுவீங்க. நிறைய காரியங்கள் இருக்கும்போது தெரியுதுல்ல நமக்கு, போன பிறகுதான் புரியுது. அதனால உங்களுக்கு அன்போடு நான் சொல்லுகிற காரியம் அதுதான், நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது உண்மை என்றால் நீங்கள் தேவனுக்கு யாராயிருங்கள்? நீங்கள் அடிமைகளாயிருங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடிமைகளாயிருங்கள். காலையில பார்த்தோம் இல்லையா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்க வைக்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது தேவனுடைய கோபாக்கினை வானத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்றார். சத்தியத்தை அடக்காதீங்கன்றார், சத்தியத்தை மறைக்காதீங்க, சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுங்க, சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அது என்ன சொல்லுதோ அதற்காக ஜெபிங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கோபாக்கினே வராது, ஆசீர்வாதம் தான் கோட்டு கோட்டுன்னு கோட்டோம், நன்மைதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும், குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய புத்தி உள்ள ஸ்திரீயா இருப்பீங்க. கேட்டும் அதன்படி நடக்கலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. அறிந்தும் அதன்படி நடக்காதவன், தெரிஞ்சும் அதன்படி நடக்க மாட்டேன்றான், தெரிந்தும் அந்த அதற்காக ஜெபிக்க மாட்டேன்றா, அதற்காக தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த மாட்டேன்றான், தியானிக்க மாட்டேன்றானா, அநேக அடிகள் உழுன்ற வாங்கிதான் ஆகணும். அதை நான் உங்களுக்கு அன்போடு சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியானவர் பெற்றிருக்கிறீங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றது உண்மைனா, இங்க மரியாள் சொன்னா பாருங்க ஒரே வார்த்தையில, என்னது நானு? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவ தூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதா இருக்கணும், நான் ஆண்டவருக்கு யார்? நானு அடிமை, அவருடைய வார்த்தையின்படி என்ன கடவுது? எனக்கு ஆக கடவுது. குடும்பத்துல எந்த காரியமா இருந்தாலும் சரி, யாருடைய வார்த்தையின்படி ஆக கடவுது? ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. எந்த விதத்துல? ஏன்னா சத்தியத்தை அடிக்க வைக்கிற மக்களுக்குள்ள இருந்து எதெல்லாம் வெளிப்படும்ன்றது சொன்னலையா, முறுமுறுக்கிறது, முரட்டாட்டம் பண்றது, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதையும் சொல்றாரு. யூதால ஜென்ம சுவாபம் அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும், அம்மாவுடைய சாபம் பொண்ணுக்கு இருக்கும், இருக்கக்கூடாதுன்றார். அது நல்ல காரியங்கள் இருக்கலாம், அம்மாக்குள்ள சண்டை போடுற குணம் இருக்கும் பொண்ணுக்குள்ளே வரணுமா, அது அம்மாவுக்கு கெடுக்கிற குணம் இருக்கும் பொண்ணுக்குள்ள வரணுமா, அது ஜென்மஸ்வாபம், அதுதான் ஜென்ம ஜென்மமா வரது, அது அந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கு இருக்கும், அந்த அம்மாவோட அம்மாவுக்கு இருக்கும். இது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா ஏவாள், விழுந்து போன ஏவாள் இருந்து அப்படியே லைனா கண்டினியூ ஆகுது. ஆனா நம்ம அந்த வம்சம் இல்லையே, ஏவாளின் வம்சமா நீங்க, ஓர்பாளின் வம்சமா நீங்க, பெனினாளின் வம்சமா நீங்க இல்லையே, புரியுதா பேசுறது உங்களுக்கு? இந்த இடத்துல மரியாதை பாக்குறோம், அவ சொல்றா நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. சரி, 39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை என்ன பண்ணினால் வாழ்த்தினான். தேவதூதன் சொல்லிட்டான், கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அம்மா நேரா. பெண்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க பாரு, அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும்னா பெண்கள் கிட்டதான் சொல்லணும், வேதாந்தான் சொல்லி கொடுக்குது. ஆண்கள் கிட்ட சொன்னீங்கன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான். பெண்கள் கிட்ட சொல்லி பாருங்களேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தேவ தூதர்கள் யாருக்கு தரிசனமாக, யாருக்கு முதல்ல சொன்னாங்க? பேதுரு ஓடி போய் பாக்குறான், அவங்களுக்கும் சொல்றாங்க, அவங்க கண்டுக்கவே இல்லாம. ஆனா ஒரு பெண்ணுக்கு சொன்னாங்க பாருங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா ஊரே என்ன பண்ணிருச்சு, போயிட்டு கொளுத்தி விட்டு வந்துருச்சு. வேதத்தை போய் படிச்சு பாருங்க, ஊருக்கே தெரியுது இயேசு கிறிஸ்துவோட கல்லறை திறந்திருக்குது, அவர் அங்க உயிரோடு இல்ல, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. கொரியா தேசத்துல, சவுத் கொரியால பிரபலமான பாலங்கிச்சு பாஸ்டர் பாத்தீங்கன்னா ஹோம் செல்ஸ் வச்சிருக்கிறார். ஹோம் செல்ஸ்னா அவங்க அவங்க சபையில வர விசுவாசிகள் அவங்க வீட்டுல அந்த பகுதி மக்களை அழைத்து ஜெபம் பண்றதுக்கு அதுக்கெல்லாம். அந்த ஹோம் செல் லீடர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் பெண்கள் தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஃபாஸ்டா ரீச் அவுட் பண்ண முடியும்.
ஹலோ, ஆண்கள் பண்றதுக்கு அது லாக்கியே கிடையாது. அவனுக்கு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அப்படியே பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர் ப்ரேயர் பண்ற இவ்வளவு அதிகபட்சமா வரும். ஒரு பெண்ணுகிட்ட சொல்லி பாருங்களேன், ஊரையே கொளுத்திட்டு வந்துடும் போயிட்டாரு. சமாரிய ஸ்திரிய பார்த்து பேசுறாரு, அது என்ன பண்ணுது, அது ஒரு ஊரையே கூட்டின்னு வந்து ஆண்டவர் பாத்திரத்துல உட்கார வைக்கிறது பிரசங்கம் கேட்கறது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காததான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சபையில. ஒரு பொண்ணு போதுங்க, ஒரு விசுவாசி போதுங்க, காஞ்சிபுரத்தையும் என்ன பண்ணிட முடியும், சபைக்குள்ள கொண்டு வந்துட முடியும். ஏன் நீங்க போதுமே, ஒன்னும் மனம் திரும்புதல் உண்டாகணும், பாவத்தை குறித்த கோபம் ஒன்றும் அதிகமாகணும், ஜெபிக்கிற குணம் அதிகமாகணும், விசுவாசிக்கணும்னா என்னையும் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவார். நானும் பயனுள்ள கருவியா இருப்பேன், ஆண்டவர் இசைக்கிற கருவியாய் நானும் மாறுவேன், ரட்சிப்பின் கருவியாய் நானும் ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுவேன், பல ஆத்துமாக்களை தேவன் பக்கமாக கொண்டு வருவேன், பலரை அக்கினி ஆக்கினியிலிருந்து என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன். இதுதான் உங்களுக்கு பரலோகத்துல பெரும் செல்வமாக சேர்ந்திருக்கும். நான் ஒரு ஆத்மாவை காப்பாத்துறீங்களா நரகத்துல இருந்து, அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றீங்களா, அவங்களை அழைத்து கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறீங்களா, அதுக்காக ஜெபிக்கிறீங்களா. இந்த இடத்துல மரியாள் கிட்ட வந்து சொன்னார் அவ்வளவுதான், எலிசபெத் 6 மாசம் எப்படி இருக்கிறாவ, கர்ப்பமா இருக்கிறவனே மலை தேசம் இருந்து நேரம் கிளம்பி போயாச்சு. என்ன பண்ணியாச்சு, போய் பாத்துருவோம், கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், நேரா போதும் அந்த அம்மா, போனா என்ன நடக்குது பாருங்க. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை என்ன பண்ணிட்டு எடுத்த உடனே வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவனுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணப்பட்டால் நிரப்பப்பட்டு. எலிசபெத்தோட வயிற்றுல இருந்தது யாரு, யோவான் ஸ்நானகன். மரியாள் போய் வாழ்த்துறா, எலிசபெத் வயிற்றுல இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுது, துள்ளுது. ஏன், மரியாளுக்கும் யோவான் ஸ்நானகன் பிள்ளைக்கு என்ன சம்பந்தம், மரியாள் பெற்றெடுக்க போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தை பண்ணி கொடுக்க போறது நான் தான் அப்படின்றத அங்கேயே சொல்லுது எலிசபெத். நான் தான் உடனே ஆவியானவர் இப்ப யாருக்குள்ள வராரு, இப்ப எலிசபெத்துக்குள்ள வந்து எலிசபெத் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறா பாருங்க, 42, உரத்த சத்தமா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள் நீ. இது ஏற்கனவே யார் சொன்னது, இது தேவதூதன் சொன்னான். அதே வார்த்தையை திருப்பி ரிப்பீட் பண்றா யாரு, எலிசபெத். ஆவியானவர் மறுபடி ஞாபகப்படுத்துறார் மரியாளுக்கு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ யாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் எப்படிப்பட்டது, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும், எதனால மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்ன்றத இந்த வார்த்தையில வருது, கர்ப்பத்தின் கனியும் என்னப்பட்டது, உனக்கு பிறக்க போகிற இயேசுவால் நீ எப்படிப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யோசேப்பை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பேத்தனா எல்லாரும் மாதிரிதான் நீயும், 10:11. ஆனால் நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்று தேவனுடைய கிருபையை பெற்று இயேசு கிறிஸ்துவை நீ கொண்டு வர போகிறதுனால நீ எப்படிப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ யாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்க வாழ்க்கை அதுதான், நீ வாழ்கிற வாழ்க்கையில, வேலை செய்யற இடத்துல, உங்க சொந்தக்கார மத்தியில இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற ஸ்திரீகளா இருந்தாள், அவர் மீது என்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அவர் மீது எவ்வளவு விசுவாசத்தை வச்சிருக்கீங்க, அவர் மீது பயபக்தியினால் எப்படி ஒழுக்கமா நடந்துக்கிறீங்க, இதை வெளியே கொண்டு வருகிற ஆட்களாக இருந்தால் எல்லாருக்குள்ளும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுதான் சொல்றாங்க அந்த அம்மா எலிசபெத். ஆவியானவர் சொல்றார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் மட்டும் இல்ல, உன் கர்ப்பத்தில் இருக்கிற கனியும் எப்படிப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது சொல்றா, என் ஆண்டவனுடைய தாயார் யாரு, இயேசு ஆண்டவர். அவருடைய தாயார் யார், இப்ப மரியாள். என் ஆண்டவருடைய தாயார் என்ன தேடி வந்தாங்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம். 44, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கலிப்பா என்ன பண்ணிட்டு துள்ளிட்டு. 45, முக்கியமான வசனம், ஏன் ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்றதுக்குரிய ஒரு பெஸ்டான வசனம் அது சொல்றா, விசுவாசித்தவளே நீ எப்படிப்பட்டவள். நல்லதான் சொல்லுங்களேன், எந்த பாக்கியவதி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது, பாக்கியமானவள் அர்த்தம். எந்த ஸ்திரீ பாக்கியமான ஸ்திரீ, எந்த ஸ்திரீ பாக்கியமான ஸ்திரீ, விசுவாசித்தவள். விசுவாசம் எதனால வரும், கேள்வி எதனால வரும், அப்ப என்ன அர்த்தம், தேவனுடைய வசனத்தை விசுவாசித்த மரியாளே நீ எப்படிப்பட்டவள், நீ பாக்கியவாள். எதை விசுவாசித்தவள், பாக்கியவாள். சொந்தக்காரங்க பேச்சு கேட்டல, பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்களே,
உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களே அவ பாக்கியவான் இல்ல. தேவனுடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்தவளே நீ எப்படிப்பட்டவள்? நீ பாக்கியவாள். எப்படிப்பட்டவள்? நீ பாக்கியவாள். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றால், அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனை என்ன பண்ணுகிறது, களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை என்ன பண்ணினார், அவர் நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்ன யார் என்று சொல்வார்கள். ஏன் பாக்கியவதிய மாறினா மரியாள்? மரியாளுடைய பெரிய உருவத்தை வச்சிருக்கிறவங்களுக்கே தெரியல ஏன் பாக்கியவதியா மாறினால்னா, வெறும் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததுனால அல்ல, இயேசு கிறிஸ்துவை பெறதுக்கு முன்னாடியே அதை என்ன பண்ணினால், அவள் விசுவாசித்தாள். தரிசித்து நடக்கல, எப்படி நடந்தாள், அவள் விசுவாசித்து நடந்தாள். கண்டு விசுவாசிக்கிற, கண்டு நம்புவதற்கு பேர் விசுவாசம் அல்ல, காணாதவைகளை தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்புவதே என்னது, விசுவாசம். இந்த இடத்துல மரியாள் சொல்றா, இது முதல் என்ன எல்லா சந்ததி யாரும் யார் என்று சொல்வார்கள், பாக்கியவான் என்று சொல்வாங்க. ஏன்? விசுவாசித்தவளா இருக்கிறேன். என்ன பண்ணவளா இருக்கிறேன், நானு தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினேன். புருஷனே இருக்கு, அது ஒண்ணு குழந்தை போறக்கோன்னு சொல்ற நம்பினேன். இயேசுன் பேரிடுவையாக நம்பினேன். ஹலோ, புரியுதுங்களா? சிலுவை மட்டும் அந்த அம்மா வருது, கல்லறையில் அடக்கம் பண்ண மட்டும் வருது, திருப்பி உயிர் தழும் போது அந்த அம்மா அங்க வருது. அதுக்கப்புறமா தான் என்ன ஆனாங்கன்னு தெரியல, மறித்திருப்பாங்க, வேற ஒன்னும் நடந்திருக்காரு. ஏன்னா அதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணா நம்ம ஆளுங்க நம்ம பண்ணிடுவானுங்க, இன்னும் அதோட பெருசா எழுப்பிடுவானுங்க. யார முக்கியத்துவப்படுத்தி யார் அவரை கொண்டு அறிந்து கொள்ளணுமோ அவருக்கு விட்டாச்சு. இயேசுவை கொண்டு நீங்க மரியாதை அடையாளப்படுத்தணுமே தவிர, மரியாளுக்கிட்ட இருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணுமே தவிர, மரியாதையை யாரா மாத்திர கூடாது. நீங்க கடவுளா மாத்தி அவளுக்கு சில காரியங்களை கொடுத்து நீ எல்லா வேலையும் பண்ணக்கூடாது. அது தேவனுக்குள் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். நீங்க நினைக்கலாம் அம்மாவை கனப்படுத்தினா பையன் ரொம்ப மகிழ்ச்சி ஆவாரு, கிடையவே கிடையாது. அவர் அந்த மாதிரி பையன் கிடையாது. அவர் வேற மாதிரி. அவர் என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன் கொடுக்க முடியாது. அம்மாவா இருந்தாலும் யாரா இருந்தானே, அம்மா நல்லது, கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு மரியாதை கனம் பெற்றவளாய் பார்க்கிறோம், அவளை பத்தி பிரசங்கத்தை பண்றோம், என்ன பண்றோம், மரியாதை போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனா எதை கத்துக்கணும், மரியாதைகிட்ட இருந்தா அதை கத்துக்கணும். அவ சொல்ற, இது முதற்கொண்டு எல்லா சந்ததியும் என்ன யார் என்று சொல்லுவாங்க, பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவ சொல்றா, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தா, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. விசுவாசித்தவள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அருமையான ஒரு வார்த்தையை சொல்றா, அவருடைய இரக்கம். யாருடைய இரக்கம்? தேவனுடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கணும்? அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாள், அது கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிற பயபக்தி உள்ள தாயாக இருந்தால், பயபக்தி உள்ள ஸ்திரீகளாக இருந்தாலும் சொல்லுகிறேன், உங்களுடைய தலைமுறை தலைமுறைக்கும் எது கிடைக்கும்? தேவனுடைய இரக்கம் உண்டாயிருக்கும். வெறும் நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்ல, உங்கள் பின்வரும் சந்ததியும் எப்படி இருக்கும், அது ஆசீர்வாதமானதா இருக்கும். அதுக்கு ஜீவ ஊற்று ஊற்று கண்ணையாரு நீங்க தான். அவ அது சொல்றா, மரியாள் அதை சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க அவங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை என்ன பண்ணிவிட்டார், அவர் சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தாள் என்றார். யார் ஆதரித்தார்? ஆண்டவர் தாசனாகிய இஸ்ரவேலை. நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவரை தான் நாம் யாராக பெற்றிருக்கிறோம், ஆண்டவராக தெய்வமாக இரட்சகராக பெற்றிருக்கிறோம். நம்மை ஆதரிக்கிறவர், என்ன பண்ணுகிறவர், தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறவர். அதுக்கு ஒன்னே ஒன்று ரொம்ப முக்கியம், அகந்தையான சிந்தனையை தூக்கி போட்டுட்டு அவருக்கு பயந்திருந்தால் தலைமுறை தலைமுறைக்கு எது கிடைக்கும், இறக்கம் கிடைக்கும். பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து ஆண்டவர். பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுப்பது. உங்க பிள்ளைங்களுக்கு
அது கிருபையை பெற்றுக் கொடுப்பது. வேற ஒண்ணும் கிடையாது. மற்ற எல்லா சொத்தும் இந்த பூமியோடு அழிந்து போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். புயல் வருதுன்னு தான் சொன்னான். நம்ம ஆளுங்க அதுக்குள்ள அலறிட்டானுங்க. ஏன்னா இப்பதான் ஒரு இடத்துல வந்து காட்டு காட்டுன்னு காட்டு எல்லாம் ரோட்ல நிக்கிறான். கடக்குதுன்னு தான் சொன்னான், இருக்குதுன்னு கூட சொல்ல. அது கடந்து ஆந்திரா பக்கம் போதுன்னு தான் சொன்னான். நம்ம ஆளுங்க நேத்து நைட்ல இருந்து ஒத்த கூட தூங்கணுமே தெரியல. நான் உடனே ஒன்றதுதான் பயந்தேன், ஸ்டாரை கட்டி இருக்கிறேனே ஏதாவது கீழ்ச்சிட போகுதுன்னு அதுக்கு மட்டும் தான் பயந்தேன். உயிர்னா அவ்வளோ பயம், புயல்னா அவ்வளோ பயம். ஏன்னா எந்த நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை. அவாந்திர வேலிகளை ஆறுகளை உண்டாக்குகிறவர், ஊரே பஞ்சத்தால செத்தாலும் காகத்தை கொண்டு என்ன பண்ணுகிறவர், அவர் போஷிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு பயந்திருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி விசுவாசித்து, விசுவாசித்தவளே நீ எப்படிப்பட்டவள், பாக்கியமான எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிற ஸ்திரீகளா நீங்க, நீங்கள் கேட்கிற படிக்கிற எல்லா வேத வசனத்தையும் அந்த அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு அதை என்ன பண்ணுங்கள், விசுவாசித்து அதன்படி நடவுங்கள். நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? கடைசியா ஒன்று தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் 9-15 வரைக்கும் பார்க்க போறோம். ஒன்று தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் 9-15 வரைக்கும், தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் 9-15 வரைக்கும் பாருங்க. இன்றைக்கு நீங்களும் மரியாளை போல இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க முடியும். அவளை போல நீங்களும் என்ன பண்ண முடியும், கிருபை பெற்றவளாக ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும்ன்றார். இந்த இடத்துல அதுக்கு என்ன பண்ணணும், 9-ம் வசனத்துல ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3:3-4 வசனமா தான் இருக்கும். அப்படியே திருப்பி ஆவி அன்னைக்கு பேதுருவை கொண்டு பேசினாரு. இந்த இடத்துல தீமத்தேயுக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயு 2:9 பாருங்க. ஸ்திரீகளும் என்ன பண்ணுதல், மயிரை பின்னுதலானாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாவது, வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை என்ன பண்ணாமல், நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய நேரம் இவர் வேற ஒரு ஊழியத்தை இருந்தார். யாரு? பவுல். பேதுரு வேற ஒரு ஊழியத்தை இருந்தார். ஆனால் ஆவியானவர் ஒருவரே. நம்ம 1 பேதுரு 3:3 என்ன படிக்கிறோமோ அதே காரியத்தை இந்த இடத்துல என்ன பண்றாரு, பவுலும் ஸ்திரீகளை குறித்து எழுதுறார். ஸ்திரீகளும் மயிரை பின்னினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேறு பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை என்ன பண்ணாமல், அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும், எப்படிப்பட்ட வஸ்திரத்தினாலும், வஸ்திரத்தினாலும், ஞானத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை என்ன பண்ண வேண்டும். வேற யார பத்தியே இல்ல, லிட்ரலா ஸ்திரீகளை பற்றி எழுதுறார். ஜென்ரலா விசுவாசிகளுக்கு, ஜென்ரலா எல்லாருக்கும் எழுதல. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கிற, தேவ கிருபையை பெற்றிருக்கிற, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிற ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளணும்ன்றத ரொம்ப அழகா சொல்றார். 1 வசனத்தை சொல்றார், 9-ம் வசனத்துல ஸ்திரீகள் முடி, பொண்ணு, முத்து, வெளியேறப்பட்ட வஸ்திரம், இதை கொண்டு என்ன பண்ணாதீங்க, உங்களை அலங்கரிக்காதீங்கன்றார். பண்ணாதீங்கன்னு சொல்லல, அது வந்து உனக்கு முக்கியமானது இல்ல, அது உனக்கு நன்மதிப்பை கொண்டு வராது, அது உன் வாழ்க்கை அலங்கரிக்காதுன்றார். அதெல்லாம் வீணாதான் போகும். சொல்லிட்டு இன்னொன்னு முக்கியமானது சொல்றாரு, தகுதியான வஸ்திரம் இருக்கட்டும்ன்றார். ஸ்திரீகளுக்கு என்ன இருக்கட்டும், தகுதியான வஸ்திரம்ன்றத நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் பாஸ்டர், டெய்லர் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து தகுதியான வஸ்திரம் உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். நான் சொல்றதை விட உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்த அவர் என்னை விட நல்லா சொல்லி கொடுப்பாரு, எந்த வஸ்திரம் உனக்கும் பிள்ளைங்களுக்கும் பொண்ணுக்கும் தகுதியானதுன்னு. நான் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அந்த அந்த டாபிக் உள்ள போனா என்னுடைய தகுதி போயிடும், அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கே தெரியும் எது தகுதியானது. மற்றவர்களை வாழ் என்று அழைக்கக்கூடிய வஸ்திரத்தை நீங்கள் தரிக்க வேண்டாம். மற்றவர்கள் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வஸ்திரத்தை நீங்கள் தரிக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு பாப உணர்ச்சியை, இச்சையை தூண்டுகிற வஸ்திரத்தை நீங்கள் தரிக்க வேண்டாம். அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா இந்த சரீரத்திற்கு 2 பேர் தான் அதுக்கு உரிமை. 1 ஆண்டவர், இன்னொன்னு வரப்போகிற புருஷர் அல்லது இருக்கிற புருஷர். 2 பேர் தான் அதுக்கு உரிமை. வேற யார் அதுக்கு உரிமை சொந்தம் கொண்டாடணும்? பெற்றோர்கள் கூட உங்க சரீரத்துக்கு என்ன பண்ண முடியாது, உரிமை கொண்டாட முடியாது.
அப்படி இருக்கிறப்ப தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடிய நற்கிரியைகளினால தங்களை அலங்கரிக்க கடவுள்கள். எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்றாரு? எப்படி அலங்கரிக்கணுமா? தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் எப்படி இருப்பாங்களோ அதற்கு ஏற்றபடி என்ன பண்ணுங்க. நீங்க எப்படி இருப்பாங்க? காலையில தான் பார்த்தோம் தேவ பக்தியை குறிச்சு. சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசத்துல உறுதியா இருப்பார்கள். ஹலோ, ஜென்மஸ்வாபம் இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்காது. பழைய மனுஷன் ஒழிந்து போயிருப்பான், எல்லாம் புதிதாய் மாறி இருப்பான். நற்கிரியைகளை செய்யக்கூடிய பக்தி வைராக்கியம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், உண்டாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இங்க சொல்றாரு, தேவ பக்திக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க. அப்ப ஸ்திரீகள் உங்களை எதை கொண்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள்? நல்ல கிரியைகளை செய்கின்றார், நல்ல குணத்தை உடையவர்களாக இருங்க. ரெபேக்கா தன்னை எப்படி அலங்கரித்தால் நல்ல பெண்ணு, பார்த்த உடனே எலியேசர் முடிவு பண்றான், இவதான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற மனைவியின். எப்படி முடிவு பண்ணான்? அவனை நகையை நட்டையும் போட்டு வந்து மினுக்கிட்டு நின்னால கிடையாது. நற்கிரியை நக்கிரியை உனக்கும் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன், இரவுல வந்து என் வீட்டுல வந்து தங்கு, அதுக்கு 10 ஒட்டகத்துக்கும் தேவையான உணவை நான் கொடுக்குறேன். ஹலோ, நற்கிரியை நக்கிரியை நற்கிரியை நல்ல குணம் உங்களுக்கு இருந்த வெளிப்படுறது. யார் என்ன நினைக்கிறோமே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்குள்ள நல்ல குணம் இருக்குது, அது போதும். அது உங்கள் தேவனுடைய பார்வையில யாராக மாற்றும்? உங்களை விலையேற பெற்றவர்களாக மாற்றும். அவர் விலையேற பெற்றவர்களாக உங்களை உயர்த்துவா, யாரும் அதை தடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? 11 வசனம், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாய் இருந்து அமைதலோடு என்ன பண்ண கடவுள் நல்லா சொல்லுங்களேன். ஆமா, எல்லாவற்றிலும் எப்படி எப்படி ஆண்டவரை நம்புறீங்களா? அப்ப எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்கள் நீங்கள்? முதல் வேலை அமைதலோடு. அந்த அமைதலோடுன்றது என்னது? சமாதானத்தோடுன்னு அர்த்தம். எப்படி எப்படி அமைதலுள்ள ஆவின் படிச்சோம் இல்லையா, அதுதான் இங்க ரிப்பீட் பண்றாரு. சமாதானத்தோடு, சமாதானத்தை கெடுத்து நீ எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அமைதலோடு என்ன பண்ண கொள்வாய்? நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள கடவாய். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. அவள் எப்படி இருக்க வேண்டும் நல்லா சொல்லுங்களேன். 1 பேதுரு 3:6 எடுத்து காமிச்சலையா, யூ ஷுட் நாட் இன்டிமிடேட். ஸ்திரீகள் புருஷன் என்ன பண்ணாதீங்க, மிரட்டாதீங்க. சில ஸ்திரீகள் அப்படிதான் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து மிரட்டி உருட்டி பயம்புறுத்தி எப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீ அப்படி வாழக்கூடாது என்றார். அங்க தெளிவா சொல்றாரு, உபதேசம் பண்ணவும் என்ன பண்றதுக்கு, என்ன பண்றதுக்கு, உபதேசம் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கற்புள்ள நடக்கினால நடக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. 1 பேதுரு 3:2 அதானே சொல்றாரு, நீங்கள் உங்கள் புருஷருக்கு போதியாமல் என்ன பண்ணாமல், நீங்க அவங்களுக்கு போதிக்காம கற்புள்ள நடக்கினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நற்குணத்தினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். அவங்க அப்படி திருந்துட்டோம், அப்படி திருந்துவாங்கன்றார். அது திருத்தம், உங்களுடைய அன்பு அவங்களை மாற்றும், சாந்த குணமா அவங்களை மாற்றும், அமைதி உள்ள குணம் அவங்களை என்ன பண்ணும், சத்தியமா மாற்றும். ஆனா சத்தியமா ஒரு இன்னொரு சத்தியம் இருக்குது, உங்கள் போதனை அவர்களை என்ன பண்ணாது, மாற்றாது. நடிக்கவன செய்யும். அது கொண்டாடிக்கு முன்னாடி நல்ல புருஷன் மாதிரி நடிக்கவன உதவும் சொல்லி கொடுக்கிறாரு. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல என்ன பண்ணுவதற்கு அதிகாரம் செலுத்த, முக்கியமான விஷயம் இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். புருஷன் மேல அதிகாரம் செலுத்துவது என்று, யார் மேல அதிகாரம் செலுத்துறீங்க நீங்க? ஆண்டவர் மீது. ஹலோ, யார் மீது? ஏன் அந்த ஆர்டர் ஞாபகம் மறந்து போச்சா? ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் யாரா இருக்கிறான், ஒவ்வொரு புருஷனுக்கு யார் தலையா இருக்கிறான். ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கும் போது புருஷனை நீங்க மேற்கொள்றீங்க, புருஷன் மீது அதிகாரம் செலுத்துறீங்கன்னா அதிகாரம் செலுத்தும் போது யார் தலையா இருக்கிறது? அங்க கிறிஸ்து, அவரை அதிகாரம் செலுத்துகிறீர்கள். புரியுதா அந்த இது? ஆர்டர் புரியுதா உங்களுக்கு? பண்ணக்கூடாது, அதிகாரம் செலுத்தாதீங்க, அன்போடு சொல்லி பாருங்க. இல்ல அவர் கேட்கவே மாட்டாரு, போய் ஜோம் பண்ணு அண்ணா என்ன பண்ணா, பதில் யாருக்கிட்ட இருந்து வருது? அந்த விசுவாசம் கூட இல்லைன்னா எதுக்கு விசுவாசி நீ? எதுக்காக ஞான ஸ்நானம், எதுக்காக ஆவியானவர், எதுக்காக பாட்டு? ஹலோ, அதனாலதான் சிலவங்கலாம் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண என்ன பண்ணிடுறான்னா, புருஷன் சரியில்லை நேர லெட்டர் எனக்கு எழுதி போடு, என்ன பண்ணு எனக்கு நேர லெட்டர் எழுதி போடு, 24 மணி நேரம் கால் சென்டருக்கு போன் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க என்ன பண்ணிக்கிறோம், என்ன பண்ண முடியாது, எழுதி எழுதி போடுங்க, நேருக்கு வேண்டிதான்.
எப்படிலாம் திசை திருப்புறாங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவருங்க, என கிருபையை பெற்று விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற சில தேவையில்லாத காரியங்களை, அசுத்தமான காரியங்கள் உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறது. உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம். இப்ப வசனத்தின் மூலமா ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறாரு, இப்படி எல்லாம் இருந்து இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் செய்யாத, எதை செய்ய வேணாம் சொல்றாரு, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும், ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை. அவள் எப்படி இருக்க வேண்டும்? அமைதியோடு இருக்க வேண்டும். என்னத்தினால் எனில், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான். புரியுது ஆர்டர் எப்படி வருதுன்னு? யார் உருவாக்கப்பட்டது? ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே என்ன பண்ணப்பட்டாள்? வஞ்சிக்கப்பட்ட மீறுதலுக்கு உட்பட்டாள். இன்னைக்கு சத்தியம் இந்த வசனம். அவர் கிரியேஷன்ல இருந்து எடுக்கிறார், சிருஷ்டிப்புல இருந்து எடுக்கிறார். உலகம் இன்னைக்கு கெட்டு போனதுக்கு பாவமானது காரணம் யாரா இருக்கிறது? ஏவாளா இருக்கிறாள். இந்த ஏவாள் யார்? உலகத்துல முதலாவது தோன்றினவளா? ஆதாமுக்கு முன்னதாக தேவன் அவளை உருவாக்கினாலே இல்லை. உலகத்தை தேவன் உருவாக்கினார், எல்லா சிருஷ்டிப்புகளுக்கு பின்னாடிதான் ஆதாமை உருவாக்கினார். அவனுக்கு பின்னதாக தான் யாரை உருவாக்கினார்? ஏவாளை உருவாக்கினார். இவ எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போறா. இவன் உருசாங்கியே தான் இருக்கிறார். அவளை ஒரு வார்த்தை கூட கேட்கல. இந்த சர்ப்பம் இப்படி சொல்லுது, செய்யலாமா? நான் ஏற்கனவே புருஷனுடைய வீக்னஸ் சொல்லியிருக்கிறேன். புருஷனுடைய வீக்னஸ் பறிச்சு கொடுத்தா, அது தேவனே சொல்லியிருந்தாலும் கூட சரி, தப்புன்னு சொல்லியிருந்தா கூட சரி, மனைவி பறித்து கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான். அவனுடைய வீக்னஸ் அதுதான். பெண்கள் இதை எல்லா விஷயத்திலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் என்னதான் மீச வச்சவன், என்னதான் பெரிய அதிகாரம் உள்ளவன், என்னவனா இருக்கட்டும், அவனுடைய பேசிக் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் வீக்னஸ் எங்க இருக்குதுன்னா, மனைவி பறிச்சு கொடுத்தா என்ன ஏதுன்னு கேட்காம சாப்பிடுவான். அவனுக்கு தப்புனே தெரிஞ்சாலும், அது பாவனே தெரிஞ்சாலும், அதுக்குதான் புருஷன் நல்ல தலையா இருக்கணும். என்ன இருக்கணும்? தலை என்றால் அறிவு, ஞானம். கிறிஸ்து தலையா வச்சு நடக்கணும். நடந்தா அது தூக்கி போடும் முதல்ல, அது முதல்ல ஏன் பறிச்ச, அது ஏன் செஞ்ச கேட்பான். தூண்டி விட்டுட்டா போதும், பெண்கள் கொதிச்சிருவாங்க. ஹலோ, இவன் எதுவுமே பண்ணாம சைலண்டா நிக்கிறான். சர்பம் வந்து பேசி 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 கெடுக்குது. கெடுக்கப்பட்ட பிறகு தூக்கி கொடுக்குறா, முழு உலகத்தையும் என்ன பண்றாவ, சாபத்திற்குள்ள கொண்டு வரா. பவுல் அதை அப்படியே கொண்டு வர்றாரு. ஏன் ஸ்திரீ முந்திரி கொட்ட மாதிரி செயல்படக்கூடாது? ஏன் அவ பேசாம அமைதியா இருக்கணும்? ஏன் அவ கற்றுக்கொள்ளுகிறவளாக இருக்கணுமே தவிர உபதேசிக்கிறவளா இருக்கக்கூடாதுன்னா, அவருடைய அந்த கிரியேஷனை கொண்டு வராரு, சிருஷ்டிப்பை கொண்டு வராரு. நீங்க ஆதியாம ஒன்னு ரெண்டு மூணு நம்பலன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஈடுபடாது, வாழ்க்கை கட்டப்படாது. அவர் சொல்றாரு, சிருஷ்டிப்பை பாருங்க. ஆண்டவர் ஆதாம ஏவாளி நல்ல ஒரு தேசத்துல, நல்ல ஒரு ஒரு தோட்டத்துல வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்துல வெறும் ரெண்டு மனிதர்களுக்கு நாலு நதிகள் என்ன பண்ணினது? ஓடினது. பொன் விளையும் பூமியா இருந்தது. அப்படிப்பட்ட பூமியில் இவர்கள் சபிக்கப்பட்டது காரணம் யார்? வெளியில தேவன் கோபப்பட்டு துரத்தினாரு, அது காரணம் யார்? யாரா இருந்தது அதுக்கு? ஏவாள் காரணமா இருந்தால். அது அப்படியே சொல்ற. ஸ்திரீகளோட இயற்கை குணாதிசயம் என்னது? எளிதாய் நம்பி விடுவது, எளிதா ஏமாற்றப்படுவது, முந்திரி கோட்டத்தை நம்ம எல்லாத்தையும் செய்யறது. நீங்க ஏமாத்துற பிசினஸ் மேன் எல்லாரையும் பாருங்க, அம்மா இல்லையான்னு கேட்பான். யார் இல்லையான்னு கேட்பான்? அம்மா இல்லைங்களா சார் அப்படின்னாலே வந்திருக்கிறது யாரு? ஃப்ராடு வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் என்னைக்குமே பொய் சொல்லாது. வசனம் பொய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வசனத்தோட நீங்க ரொம்ப அறிவாளி ஸ்மார்ட் நினைக்கிறீங்களா? நினைக்கவே கூடாது. வசனம் சொல்லி இருக்குது, தெய்வ ஞானம் எனக்கு இருக்குது, தெய்வ அறிவு இருக்குது. நான் நல்லா படிச்சிருக்கலாம், பதவியில இருக்கலாம், பணம் இருக்கலாம், குடும்பம் இருக்கு, எல்லாமே ரைட். ஆனால் குடும்பத்துல, சமுதாயத்துல, சபையில நான் யாராக நடந்து கொள்ளணும்? பெண்ணு தான் நீங்க, எங்க போனாலும். ஹலோ, யார் தான் நீங்க? யுவர் ஜெண்டர் இஸ் கோயிங் டு பீ எ ஃபீமேல். தலைக்கில் நின்னாலும் மேலாக போறது இல்ல. அப்ப அப்படி இருக்கிறப்ப அந்த ஒழுங்கு என்ன? தேவன் உங்களுடைய சிருஷ்டிப்பின் ஒழுங்கு எப்படி வைத்திருக்கிறாரு? ஆணுக்கு பின்னாடி நீ, யூ ஷுட் பி பேக் போன், நாட் த ரிப். யாரா இருக்கணும்? ஆணுக்கு முதுகு எலும்பா இருக்க வேண்டியவள். இல்ல, அவனுக்கு முன்னாடி போய் நிப்பனா என்ன? போய் நிக்க போற, முன்னாடி போயிட்டு முண்டமா நிக்க போறியா? தலையில்லாம நிக்க போறியா? பண்ணாதன்றார் வாழ்க்கையில. அப்படி ஒரு நாளும் உன் எண்ணத்தை கொண்டு வராத. கொண்டு வந்தீங்கன்னா உன் குடும்பத்தை உன் கைகளால இடித்து நாசம் பண்ணுகிறாய்.
ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தேவன் கிருபையை கொடுத்து ரட்சித்திருந்தாலும் நீயே சபிக்கப்பட்டவளாய் தெரிந்து கொள்கிறாய். உன்னை உன்னுடைய கிரியைகள் மூலமாக, உன்னுடைய அவபக்தியின் மூலமாக. அதனால இந்த இடத்துல சொல்றாரு, மேலும் மாதம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். நல்லா கவனிங்க, ஸ்திரீ மீறுதலுக்கு உட்பட்டாளா? ஆனா எந்த ஸ்திரீயின் மூலமாக இந்த உலகத்துக்கு, யார் மூலமாக இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்தது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை கொண்டாந்தது யாரு? அதே ஸ்திரீ தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்திரீ இந்த உலகத்திற்கு சாபத்தை, பாவத்தை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா. அதே சாபத்தை, பாவத்தை அகற்றுவதற்கு ஆண்டவர் யாரை உபயோகப்படுத்துறாரு? இப்ப பெண்களை உபயோகப்படுத்துறாரு. மரியாள் என்கிற ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பெண்ணை உபயோகப்படுத்தி, எந்த பெண்ணும் உலகத்துல சாபத்தை, பாவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதே பெண்ணை கொண்டு, அதே மரியாதை கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்து சாபத்தையும் பாவத்தையும் என்ன பண்ணுகிறாள்? போக்க வைக்கிறார் ஆண்டவர். அதனால அவர் சொல்றார், ஸ்திரீகளுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எதுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள்? அத 15 வசனத்துல, ஒரே வசனத்துல முடிக்கிறார், பார்த்து முடிக்கலாம் பாருங்க. அப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம்? ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டு அது பண்ண புத்தீனமா இருந்தோம், இப்ப தெளிந்த புத்தியோடு. எப்படி இருங்க நீங்க? இப்ப வசனத்தின் அறிவு, ஞானம், ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தார். எதுல இப்ப என்ன இருக்கணும் உங்களுக்கு? தெளிந்த புத்தி, விசுவாசம், அன்பு, அப்புறம் என்னது? பரிசுத்தம். இது நாளையும் எப்படி இருக்கணுமா? நீங்க நிலை கொண்டிருந்தால், அதிலே உறுதியாக இருந்தால் அர்த்தம். நிலை கொண்டிருப்பதுன்னு அர்த்தம், அதிலே இருந்தால் என்னென்ன இருக்கணும்? ஒரு ஸ்திரீகளுக்குள்ள தெளிந்த புத்தி, விசுவாசம், அன்பு, அப்புறம் என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம்னா சாங்க்டிஃபைட் லைஃப். சாங்க்டிஃபைட்னா தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எங்க போனாலும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஸ்திரீகள் என்று அழைக்கப்படுகிறவளா இருக்கணும். ஆபீஸ்க்கு போன உடனே அவங்களுக்கு ஏத்த மாதிரி, வீட்டுக்கு வந்த உடனே சொந்தக்காரங்களுக்கு ஏத்த மாதிரி, அப்படி இல்ல. எங்க போனாலும் தெளிந்த புத்தியும் அன்பும் விசுவாசமும் பரிசுத்தமான ஸ்திரீகளாக இருந்தால் என்னாகும்? நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே என்னாவீர்கள் நீங்கள்? சொல்லுங்களேன், அந்த பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவீர்கள்ன்றது ஒரு அருமையான விஷயம், சிம்பிளான விஷயம் தான். என்ன சொல்ல வர்றாரு? பிள்ளை பெறுதுன்னா பிள்ளையை இந்த மரியால் பெற்றதுனாலே யாராக மாறினாள்? அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினாள். முழு உலகத்தையும் ரட்சிப்புக்குள்ளே அவள் வழி நடத்துகிறவளாக அவள் மாறினாள். சொல்றாரு, இந்த இயேசு என்கிற இந்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல பிறந்தாள். அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ள இருந்து அவர் மேல இருக்கிற விசுவாசம், அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய தெளிந்த புத்தி உங்களுக்குள் நிலை கொண்டிருந்தால் நீங்களும் என்ன பண்ணுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பமும் ரட்சிக்க, ரட்சிப்புனா பாதுகாப்பு. உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்படும். எதனால? பிள்ளை பெற்றினாலே. பிள்ளை பெற்றுனா பிள்ளையை பெற்றெடுப்பதுனாலேன்னு அர்த்தம். எந்த பிள்ளையை பெற்றெடுப்பதனாலே? இயேசு என்கிற பிள்ளையை மரியால் பெற்றெடுப்பதனாலே இந்த முழு உலகமும் என்ன பண்ணப்படுகிறது? இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறது. எப்படி ஒரு பெண்ணாலும் முழு உலகமும் சபிக்கப்பட்டதோ, முழு உலகமும் பாவிகளாக மாறினார்களோ, இப்ப அதே போல ஒரே மரியால் என்கிற ஒரு பெண் பெற்றெடுக்க போகிற பிள்ளையினால முழு உலகமும் என்ன பண்ணப்படுகிறது? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அது ரட்சிக்கப்பட போகிறதுன்னு சொல்ற. அதுக்காக தான் சொல்றாரு, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஸ்திரீகளா இருக்கிற நீங்கள் தெளிந்த புத்தியிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் என்ன பண்ணி கொண்டிருங்கள்? நிலை கொண்டிருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துங்கள். பிள்ளை பேற்றினாலே என்ன பண்ணுவீர்கள் நீங்கள்? ரட்சிக்கப்படும். உங்க குடும்பம் பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துல பிறந்தது உண்மை என்றால் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில புத்தீனமான காரியத்தை செய்ய மாட்டீங்க, அவபக்தியான காரியத்தை செய்ய மாட்டீங்க. அன்பு தவிர வேற எதுவும் உங்க வாழ்க்கையின் அடையாளமா இருக்காது. இது வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டீங்க? போனது போட்டோம். ஆனால் இனிமேல் வருகிற வாழ்க்கையில தெளிந்த புத்தி இருக்கட்டும். உங்களுக்கு என்ன புத்தி இருக்கட்டும்? வசனத்தை குறித்து அறிவதான் அப்படி சொல்றாரு. வசனத்தை குறித்து தெளிவா புரிஞ்சுக்கோ, அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு வாழாத, முழுமையா புரிஞ்சுக்கோ. கிட்டத்தட்ட 4 இந்த ஆராதனை நடத்தி இருக்கிறேன். இது ஆரம்பிக்கும் போது இது பலரும் கேட்டிருக்கிறாங்க, ஆனா முடிக்கும் போது நீங்க இருக்கிறீங்க, அவங்களாம் இல்ல. ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு ரொம்ப முக்கியம். அந்த முடிவுல வந்து உட்கார்ந்து இந்த ஆராதனையில கலந்து கொள்றீங்க, கேக்குறீங்க,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரியாளை போல ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிள்ளை பெற்றினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவ மரியாள் சரீரத்துல பெற்றெடுத்தார், அதனால அவ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தான். இன்னைக்கு உங்களை இருதயத்துல ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் மூலமாக, பரிசுத்தத்தின் மூலமாக, தெளிந்த புத்தியின் மூலமாக என்ன பண்ணுங்கள், அவரை பெற்று எடுங்கள், அவரை வெளிப்படுத்துங்கள். அவரை வெளிக்கொண்டு வந்தா போதும், ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். தலைமுறை தலைமுறையும் உங்களோட பேரை சொல்லும். பாட்டி இருந்தாங்க, எங்க கொள்ளு பாட்டி இருந்தாங்க, எங்க அம்மா இருந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க, அன்பு உள்ளவங்க, பரிசுத்தம் உள்ளவங்க, அதுல நிலை நின்னாங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். பிள்ளை பேற்றினாலே என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கும் உள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த அருமையான இரவு வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவரீர் இந்த இரவு வேளையிலும், தேவரீர் இந்த விசேஷத்தை 20வது நாளின் ஆராதனையை நிறைவு செய்யும்படியான கிருபையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்தபடி வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த விசேஷித்த ஆராதனையில நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தையின்படி குடும்பத்திலே கட்டி எழுப்புகிற அல்லது குடும்ப தலைவியாக இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து போதித்தீர். அந்த சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பிக்கவும் இதை நிறைவு செய்யவும் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தீர், அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிறைவு நாள் ஆராதனையிலும் தேவரீர் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருப்பீர் என்பதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் சத்திய வசனத்தின்படி ஆசீர்வதிப்பீராக. ஸ்திரீகளுக்குள்ளே இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமாக, பரிசுத்தத்தின் மூலமாக, தெய்வ பக்தியின் மூலமாக வெளிப்படுத்த ஆண்டவர்களுக்கு தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மரியாதைகளாக தேவர் செயல்பட ஆண்டவர் கிருபை செய்வீராக. இப்பொழுதும் வந்து தேவரீருடைய ஆராதனை ஸ்தலத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிக்கிறோம். பிரதர் அரசன் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மனைவி ஆசீர்வதிப்பீராக, சேகர வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, போக்கியில வரத்துல கர்த்தர் துணையா இருப்பீராக. அந்த குடும்பம் இன்னும் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இரவேளையில இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். குடும்பத்துல தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கட்டும், தெய்வ அன்பு நிலை கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பம் உம்மால் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அது தலை நிமிர்ந்து நடக்கும்படியான ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை இன்னும் அதிகமாக கட்டளிடுவீராக. தலைமுறை தலைமுறை தோறும் அந்த குடும்பத்தின் மீது உம்முடைய இரக்கத்தை கர்த்தர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை அப்படியே பராமரித்து பாதுகாத்து போஷித்து வழி நடத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சிஸ்டர் ஐஸ்வர்யா அகஸ்தியாளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிராயத்தில கர்த்தரை தேடி வருகிற இந்த மகள்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இன்னும் பலப்படுத்துவீராக, இன்னும் ஞானத்தினாலும் கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நிலை கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்கால வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக இருந்து இந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, பராமரித்துக் கொள்வீராக, நீர் போஷிப்பீராக. ஆசீர்வாதம் இந்த வீட்டில தங்கியிருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு அந்த வீட்டில உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீர் அப்படியே செய்வதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சிஸ்டர் சாராளுக்காக, மகளாகிய ராகப்பிரியா என்கிற ரூத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அந்த குடும்பத்தை நீ தெரிந்து கொண்ட நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் தேவன் நீதியிலும் அவர்கள் நிலை கொண்டிருந்து தேவன் வைத்திருக்கிற அனாதி நோக்கங்களை, திட்டங்களை, ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் பெற்று வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவரீருடைய கிருபை அந்த குடும்பத்தை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. சமாதானம் அந்த குடும்பத்தில் காணப்படுவதாக. தேவரே நீர் தருகிற சந்தோஷம் அந்த பிள்ளைகளை நிறைக்கும்படியா ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் அந்த குடும்பத்தை எப்பொழுதும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீர் அப்படியே செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சிஸ்டர் பாக்கியவதிக்காக நடு செலுத்துகிறோம். இம்மட்டும் அந்த மகளை பாதுகாத்து சுமந்து தப்பு வைத்து பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறபடியால் நடு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் பலத்தை தருவீராக, இன்னும் உற்சாகத்தை தருவீராக, இன்னும் உமக்காய் வாழுகிற எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக கர்த்தர் அந்த மகளை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் அந்த மகளுடைய இருதயத்தின் விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ நிறைவாக்கி தருவீராக. தேவரீர் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக சகோதரிக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனுஷிக தந்திரங்களையும் மனுஷிக ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த இரவெளியில கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நிறைவான கிருபையும் சமாதானம் அந்த குடும்பத்தில் காணப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவரீர் இந்த வருகிற வாரம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவரீருடைய பராமரிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் எங்களுடைய சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழுமையா பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.